ஓகே, ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து டாம். ஓகேங்களா, டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல்லாம் என்னன்னு நேத்தி சொன்னேன். ஓகேங்களா, அது ப்ரௌசர் டிபெண்ட், அதாவது ப்ரௌசர் வந்து உங்களோட ஹெச்டிஎம்எல் டவுன்லோட் பண்ண உடனே இந்த டெக்ஸ்ட் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு டாமாக கன்வெர்ட் பண்ணும். இந்த டாம் தான் வந்து லேஅவுட் என்ஜின் எடுத்து ரெண்டர் பண்ணும், அதாவது ட்ரா பண்ணும். அதே டாம் தான் வந்து யூஆர் இஃப் யூ வாண்ட் டு மேனுப்புலேட் சம்திங் இட் இஸ் ப்ரொவைடிங் ஏபிஐஸ். டாம் ஏபிஐஸ் தருது, ப்ரௌசர் தருது, ஹவு இட் இஸ் எக்ஸ்போசிங் த்ரூ ஜாவாஸ்கிரிப்ட். எதுக்கு இது? டு ஆக்சஸ் த டாம் ஆப்ஜெக்ட்ஸ், ஐ மீன் ஆக்சஸ்னா ரீடு ரைட்டு எல்லாம். ஓகேங்களா, ஸோ யூ கேன் மேனுப்புலேட் அ டாம். டாமு மேனுப்புலேட் பண்ணால் என்ன ஆகும்? ஆப்வியஸ்லி எஸ்டிஎம்எல் மேனுப்லேட் பண்ணுறதுன்னா அதுதான், டாமு தான் மேனுலேட் பண்ணுவீங்க, எஸ்டிஎம்எல் கோடெல்லாம் மாற்ற மாட்டேங்க. அது வந்து அதுக்கு ஈக்குவலண்டான டாம் வந்து உள்ளே வச்சிருக்கோம், அதை தான் வந்து உங்களுக்கு ரெண்டர் பண்ணுது. ஸோ இதை மாற்றினீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு யூஐ கூட மாறும். ஸோ திஸ் இஸ் வாட் கோயிங் டு ஹேப்பன். த சேம் இஸ் ட்ரூ ஃபார் சிஎஸ்எஸ் அஸ் வெல். இப்போ வெறும் எஸ்டிஎம்எல் ப்ரௌசரில் இப்படி வெறும் எஸ்டிஎம்எல் மட்டும் ரன் பண்ணுறோம்னா அது அப்போ கூட டாம் தான் கிரியேட் பண்ணும். டாம் தான் டாம் இருக்கும் இருக்கும் டாம் ஏபிஐ உங்களுக்கு தேவைன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் வச்சு. ஓகே, ஓகே, இது இது மாதிரி தான் டாம் வந்து இருக்கும். அதாவது ஹெச்டிஎம்எல்லே வெறும் ஹெச்டிஎம்எல் நீங்கள் யூஸ் பண்ணால் கூட நீங்கள் வந்து அந்த ஹெச்டிஎம்எல் வந்து டாமாக தான் மாற்றி வைக்கும். அப்படி தான் வந்து ரெண்டரே ஆகும் நமக்கு. டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் இட் டசன்ட் மீன் லைக் இட் இஸ் அ ஜாவா ஸ்கிரிப்ட். ஓகேங்களா, இது ஜாவா ஸ்கிரிப்ட்ல இல்லை, ஆனால் இதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் ஏபிஐஸ் கொடுத்துருக்கு. ப்ரௌசரில் ஈக்குவலண்ட்டாக நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் ஏபிஐஸ் கொடுத்துருக்காங்க அவங்க. ஸோ அது என்னென்னு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்க்குற விண்டோ ஆப்ஜெக்ட், விண்டோ டாட் இதுன்னு அடிப்போம்ல, விண்டோ டாட் அலர்ட் இதுலாம் அடிக்கிறோம்ல, இது வந்து இதுதான் டாம் ஏபிஐ தான். ஓகேங்களா, பார்ட் ஆஃப் டாம் ஏபிஐ தான். விண்டோ எந்தெந்த ஆப்ஜெக்ட் டாம்னு சொல்கிறோம் பாருங்க. இப்போ நம்ம டேட்டு ஸ்ட்ரிங் இதெல்லாம் பார்த்தோம், அதெல்லாம் ஜாவாஸ்கிரிப்ட். விண்டோ டாக்குமெண்ட் இதெல்லாம் வந்து இதுவும் சரி, இதுக்குள்ளே தான் மெத்தட் எல்லாமே இருக்கும். டாக்குமெண்ட்ன்றது ஒரு பெரிய ஆப்ஜெக்ட், நம்மளோட ஹெச்டிஎம்எல் டாக்குமெண்ட்டை மீன் பண்ணும். விண்டோன்றது நம்மளோட என்டையர் விண்டோ, அந்த டேபு ஃபுல்லாக மீன் பண்ணும். ஓகேங்களா, அதாவது இந்த பேஜ் ஓப்பனாக இருக்கிற மற்ற பார்ட்ஸ் உங்களுக்கு பேர்லேயே தெரியுது. விண்டோன்னா தட் இஸ் நாட் ரிலேட்டட் டு டாக்குமெண்ட், அதாவது ஹெச்டிஎம்எல்க்கு உள்ளே இல்லாததெல்லாம் விண்டோவில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் யூஆர்எல் பார் ரிலேட்டட் பண்ணது, மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாமே விண்டோவில் இருக்கும். டாக்குமெண்ட்ல அந்த HTML ரிலேட்டட் மட்டும் இருக்கும், அந்த பேஜுக்கு ரிலேட்டட் மட்டும் இருக்கும். ஓகேங்களா, இது ரெண்டு மட்டும் தான் இருக்கு, இது ரெண்டு மட்டும் தான் இருக்கா, இதுதான் படிக்கணுமா? ஆமா, இதுல தான் நிறைய APIs இருக்கும். எப்படி என்னென்ன எல்லாம் பண்ணலாம்? யூ கேன் யூஸ் கேப்பபிலிட்டிஸ் ப்ரௌசர், மோஸ்ட்லி இட் வில் பி இன்சைட் விண்டோ. விண்டோ விண்டோவில் தான் எல்லாமே இருக்கும். விண்டோன்றது குளோபல் ஆப்ஜெக்ட், அதில் தான் டாக்குமெண்ட்டே இருக்கும். ஓகேங்களா, அதுதான் விண்டோவில் தானே டாக்குமெண்ட் இருக்குது, அந்த மாதிரி தான். ஸோ இதில் தான் டாக்குமெண்ட் இருக்கும், மற்ற எல்லாமே கூட இருக்கும். பட் ஜென்ரலாக வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி மற்ற எல்லா ஏபிஐயும் டாக்குமெண்ட்டில் தான் இருக்கும். அதாவது நீங்கள் HTML ரீடு ரைட் பண்ணுறது எல்லா ஏபிஐயுமே டாக்குமெண்ட்டில் தான் இருக்கும். விண்டோவில் வந்து மோஸ்ட்லி எது இருக்கும்னா, ஜென்ரல் நம்ம யூஸ் பண்ணுறது டைரெக்டாக நேவிகேட்டரு அதெல்லாம் இருக்கும். அதில் அந்த நேவிகேட்டரில் என்ன இருக்கும்னா, கேப்பபிலிட்டி சச்சஸ் இது இந்த GPS, அதாவது லொக்கேஷன், அந்த இதெல்லாம் மற்றதெல்லாம் சொன்னால் நேற்று அதெல்லாம் வந்து மோஸ்ட்லி இதில் இருக்கும். ஓகேங்களா, இது நீங்கள் இங்கே பார்க்கலாம் WGS கோல்ஸில். அதே தான், திருப்பி அதே பார்ட்டு தான் இங்கே நான் காமிப்பேன்ல ஒரு லிஸ்ட்டு. இதெல்லாம் ஜாவாஸ்கிரிப்ட் சொல்லியிருக்கேனா, இதெல்லாம்
விண்டோ இதெல்லாம் வந்து டாம், அதாவது ப்ரௌசர் விண்டோ ஆப்ஜெக்ட். இது விண்டோ ஆப்ஜெக்ட்னு போட்டிருக்காங்கல்ல விண்டோ, இந்த ஹிஸ்ட்ரியும் இதுக்குள்ள தான் இருக்கும், லொக்கேஷனும் இதுக்குள்ள தான் இருக்கும், நேவிகர் ஸ்க்ரீன் எல்லாமே அதில் தான் இருக்கும். இந்த ஹெச்டிஎம்எல் இந்த டாக்குமெண்ட் கூட இதில் தான் இருக்கும். ஆனால் வந்து அவன் தனித்தனியாக செக்ரிகேட் பண்ணி கொடுத்துருக்கான், டாக்குமெண்ட் மட்டும் தனியாக, மற்றதெல்லாம் தனியாக. ஓகேங்களா? இந்த வெப் ஏபிஐஸ்னா இது இந்த இதுவுமே இங்கே பாருங்க, இங்கே ஹிஸ்ட்ரி தந்திருக்கான், மறுபடியும் எக்ஸாம்பிள்ஸ் இது. பட் அவன் செக்ரிகேஷனுக்காக இப்படி தந்திருக்கான், அதாவது எல்லாமே விண்டோவில் தான் இருக்கும். ப்ரௌசர்னா விண்டோ தான், அந்த விண்டோவில் தானே மற்ற எல்லாமே இருக்குது நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் வந்து மேஜர் என்னென்னா விண்டோவில் இருக்கிறது தான் இது ஹிஸ்ட்ரி. இது எதுக்காக யூஸ் ஆகும்னா இந்த ஆப்ஜெக்ட் வந்து டாக்குமெண்ட் ரிலேட்டட் இல்லை, தெரியுதா? ஹிஸ்ட்ரி பேர்லேயே தெரியுது, ஹிஸ்ட்ரி கண்ட்ரோல் பண்ணலாம். அதாவது இதில் ரெண்டே பா, இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும், தயவு செஞ்சு பாருங்கள். நான் வந்து இது இப்போ ஒன்று ஒன்று டீட்டெயிலெலாம் பார்க்கல, ஆனால் வந்து இதில் ரெண்டே மெத்தடு மூணு மெத்தட் இப்படி இருக்கும். ஆனால் இது சொல்லுவேன், யாருமே பார்க்க மாட்டாங்க. எவ்ரி பேட்சை வந்து எவ்ரி டைம் இதே தப்பு தான் பண்ணுவாங்க. அப்புறம் நாளைக்கு ஏதாவது கேட்குறப்போ மொழி மொழி முழிப்பாங்க. இவ்வளோ நேரமாவது நீங்கள் வந்து அரையில் வந்து பத்து மெத்தடு பதினஞ்சு மெத்தட்னு படிச்சிங்க, இதிலலாம் ரெண்டு மூணு மெத்தட் இருக்கும், டாக்குமெண்ட்டை நிறைய இருக்கும் சொல்கிறேன். இதிலலாம் ரொம்ப சிம்பிள், ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் இருக்கும் அவ்வளோதான், அண்டு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை வச்சு என்ன பண்ண முடியும்னா உங்களோட ஹிஸ்ட்ரியை கண்ட்ரோல் பண்ண முடியும். பேக்கு ஃப்ரண்ட்டு அந்த ஃபார்வர்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த பட்டன்ஸ், இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்பா நம்ம அப்ளிகேஷன் பண்ணிட்டு இருந்தோம்ல, அதில் பேக்குலாம் இருக்குல்ல நிறைய இடத்துல, அப்பா ஹரிஹரன் ரஞ்சித், அதுல பேக் அந்த பாத்து ஹார்ட் கோட் பண்ணிருப்போம் ரைட்டா பேக் பட்டன்ல. ஆனா வந்து ஹிஸ்டரி ஏபி யூஸ் பண்ணீங்க அதெல்லாம் பண்ண தேவையில்ல. ஹிஸ்டரி டாட் பேக் னு இருக்கும் பாருங்க, ஹிஸ்டரி டாட் லெந்த்னா ஓவரால எத்தனை இது வரைக்கும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேக் ஃபார்வர்ட் ஏதாவது பட்டு போனோம். இப்போ இங்க தெரியுதா, ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா தெரியுதா மூணு பேஜ் நான் தாண்டி அப்புறம் தேர்ட் பேஜுக்கு போனோம். கிளிக் பண்ணாலும் ஒன்றாங்க, நம்ம தான் எழுதுவாங்க, எவ்வளோ எழுதுறப்ப அவங்களுக்கு தெரியும்ல அவங்க ஃபார்வர்ட் சும்மா இருக்காதான் தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு லிஸ்ட்ல இருந்து கிளிக் பண்ணி எடிட்னு கிளிக் பண்ணுறேன், பிறகு பேக் வரணும்ல, ஆனால் ஃபார்வர்ட் கால் பண்ணாங்கன்னா பேஜஸ் இந்த ஹிஸ்டரி லிஸ்ட். இந்த ரிலேட்டட் பேஜஸ் வந்து டூ இருக்கு, ஒரு ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுது. நீங்க லோக்கல்ல பண்ணி பாத்தீங்கன்னா இன்னும் பிரேக் ஆகுது. ஹலோ ஹலோ, ஸ்கிரீன் வந்து ஸ்டக் ஆகுது. ஒரு நிமிஷம், ஸ்கிரீன் மறுபடியும் ரீசெட் பண்ணுங்க. இப்போ கேக்குதுங்களா? ஓகே, இங்க தெரியுதா? இப்ப தெரியுதா? சோ இது இது ஏன் இது தப்பா வருது டூன்னா, இது வந்து உங்களுக்கு ஒரிஜினல் இல்ல, இது வந்து ஒரு ஐபிஎம்ல தான் காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? இங்க பேக்கே இல்ல, அப்ப எப்படி இங்க வரும்? அது தப்பு, இது ஐ மீன் தப்பு இல்ல, இங்க பாக்குறதுக்கும் சம்மந்தமே இருக்காது. இங்க பாக்குறதுக்கும் இங்க பாக்குறதுக்கும் வேற வேற ஆன்சர் இருக்கும் நீங்க, ஏன்னா இது வந்து ஒரு ஐ ஃப்ரேம். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஒரு ஐ ஃப்ரேம்குள்ளே இருக்குது. ஓகே, அவங்க அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க இங்கே. ஸோ நீங்கள் லோக்கலில் வச்சு ரன் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு கரெக்டாக அதை ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அதனால தான் சொல்கிறேன், லோக்கலில் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் எப்பயுமே இங்கே பார்க்க முடியாது. ஏதாவது வேலை செய்யலைன்னா சொல்லுங்கள், சில ஏபிஐலாம் வேலையே செய்யாது.
ஏன்னா HTTPS இருந்தால் மட்டுமே வேலை செய்கிற ஆப் எல்லாம் இருக்குது. ஓகே, ஹிஸ்ட்ரி, லொக்கேஷன், இதோட யூஸ் என்ன தெரியுங்களா? ஹிஸ்ட்ரி வந்து ஹிஸ்ட்ரி பட்டன்ஸை கண்ட்ரோல் பண்ணும். லொக்கேஷன் வந்து இது நம்மளோட இந்த யூஆர்எல் பார் இருக்குல்ல, லொக்கேஷன் பார், இதுதான் லொக்கேஷன் பார்னு சொல்லுவாங்க ரைட்டா, அது கண்ட்ரோல் பண்ணும். யூ கேன் ஆக்சஸ் அங்கே என்ன இருக்கோ ரீட் பண்ணலாம், ஆரிஜின்னா வெறும் அந்த டொமைன் நேம் மட்டும் வரும். ஓகேங்களா, அந்த மாதிரி தெரியுதுங்களா, W3 ஸ்கூல்ஸ் ஆரிஜின். ஓகேங்களா, அந்த மாதிரி வரும். நீங்கள் அதே மாதிரி மாற்றணும், ஹெச்ரெஃப் ஃபுல் யூஆர்எல் ஆக்சஸ் பண்ணணும், ப்ரிண்ட் பண்ணணும்னாலும் பண்ணலாம். இல்லை எனக்கு வேறு பேஜுக்கு நேவிகேட் பண்ணணும் ப்ரோக்ராமேட்டிக்காக ஜாவாஸ்கிரிப்ட்ல இருந்துன்னா, யூ கேன் அசைன், இப்போ ஏடே கிளிக் பண்ண இன்னொரு பேஜுக்கு போயிடும்ல, அந்த மாதிரி நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட்ல இருந்தும் பண்ணலாம். யூசிங் திஸ் ரீலோடு, ரீலோட் பண்ணணும் பேஜ் அப்படின்னா, ரெஃப்ரெஷ்னா ரீலோடு, ரீப்ளேஸ்னா இது என்ன தெரியுமா பண்ணோம், இப்போ நான் பேக்லேருந்து இப்படி இப்படி ஒரு பேஜை கிளிக் பண்ணி இங்கே வந்த உடனே எனக்கு அந்த பேக்கு ஃப்ரண்ட் வருது. நீங்கள் இங்கே ரீப்ளேஸ் கொடுத்தீங்கன்னா, ரீப்ளேஸ் கொடுத்தாலும் இன்னொரு பேஜுக்கு போவோம், ஆனால் என்ன ஆகும்னா ஹிஸ்ட்ரியில் ரெக்கார்ட் ஆகாது, இந்த பேக்கே இருக்காதுங்க. நான் இந்த பேஜுக்கு வந்தேன் ஆனால் பேக் இருக்காது. இதெல்லாம் எப்போ யூஸ் வந்துறீங்களா, லாகின் பேஜ்லேருந்து லாகின் பண்ணி உள்ளே போயிட்டேன், அவன் பேக் பட்டன் கிளிக் பண்ண பின்னாடி வரக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், ரீப்ளேஸ் பண்ணிடணும் லாகின் பேஜை, ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடாது. அமேசானில் கூட ப்ராடக்ட் ஏதாவது கிளிக் பண்ணுறேன், நியூ பேஜ், நியூ பேஜ் ஓப்பன் ஆகும், ஆனால் பேக் இருக்காது, வேற டேபிள் போகணும். ஆமாம், அந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு தான் இது. ஸோ நிறைய யூஸ் கேஸ் இருக்குது சார், அதுதான் சொல்கிறேன். என்னென்னா பாருங்கள், இதெல்லாம் வந்து நான் ஜஸ்ட் அவுட்லைன் தான் கொடுக்குறேன், லொக்கேஷன் என்னது அந்த மாதிரி தான் சொல்லிட்டு இருக்கேன். பட் நீங்கள் தான் டீப்பாக போயிட்டு ஒன்று ஒன்றா பார்க்கணும். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு கால் மணி நேரம் கூட எடுத்துங்க ஒரு ஏபி, இதெல்லாம் கம்மி தான் இருக்குது. இதெல்லாம் இதெல்லாம் வந்து ப்ராப்பர்ட்டிஸ் தான், என்ன வேல்யூ வருதுன்னு மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். இதெல்லாம் கூட இது வந்து நீங்கள் இங்கேயே கூட ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா, ஆனால் லோக்கலில் ட்ரை பண்ணி பார்த்தா இன்னும் பெட்டராக தெரியும் நமக்கு. அங்கேயோ இங்கேயோ ட்ரை பண்ணுங்கள், அங்கேயும் ட்ரை பண்ணுங்கள். இங்கே இங்கே புரிஞ்சால் ஓகே, கிளியராக புரிஞ்சுதா ஓகே, இல்லைன்னு எங்கள் லோக்கலில் போட்டு உங்கள் கன்சோல்லாம் போட்டு ட்ரை பண்ணி பார்த்துருங்க. ரொம்ப நேரம்லாம் எடுக்காது எதுவுமே. நேவிகேட்டர், இது வந்து பழைய ஆப்ஜெக்ட், முன்னாடி ப்ரௌசர் வந்ததுக்கு வந்து இருக்கு. இதில் தான் வந்து உங்களோட ஜிபிஎஸ்ஸு. நேவிகேட்டர்னா பேசிக்காக எதை மீன் பண்ணுவாங்கன்னா, இந்த அப்ளிகேஷனை மீன் பண்ணுவாங்க. நேவிகேட்டர்னு முன்னாடிலாம் ஏன் நேவிகேட்டர்னு பேர் வச்சிட்டாங்க இந்த ஆப்ஜெக்ட்னா, ஃபஸ்ட்டு இந்த ப்ரௌசர் அந்த மொசிலாவோட இவங்களுக்கு தான் பாப்புலராக இருந்தது ஒரு காலத்தில். ஓகேங்களா, இந்த ஃபயர் இன்னைக்கு இருக்கிற மாதிரி குரோமோ வேறு எதுவுமே இல்லை அன்னைக்கு. அன்னைக்கு இந்த ப்ரௌசர் பேர் வந்து நேவிகேட்டர். ஓகேங்களா, நெட்ஸ்கேப் ஆக்சுவலி நெட்ஸ்கேப் நேவிகேட்டர்னு. ஹலோ, இந்த நேவிகேட்டர் ஆப்ஜெக்டில் வந்து ப்ரௌசரோட லாங்குவேஜ், மோஸ்ட்லி சம் திங்ஸ் நாட் ரிலேட்டட் டு திஸ் பேஜ் ஆர் டேப், அது வந்து நேவிகேட்டரில் இருக்கும். அதாவது மொத்தமாக அப்ளிகேஷனுக்கே, இந்த ப்ரௌசர் அப்ளிகேஷன் இருக்குல்ல, இதுக்கு ரிலேட்டடான திங்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் லாங்குவேஜ், நீங்கள் என்ன லாங்குவேஜ் சிஸ்டமில் கூட இருக்கலாம், அந்த எல்லாமே இதில் இருக்கும். எந்த லாங்குவேஜ் செட்டப் பண்ணியிருக்கீங்க, இந்த ஆப் நேம், ஓகேங்களா, ப்ரௌசர் நேம் வரும். ப்ரௌசர் நேம்னா உங்களுக்கு கரெக்டாலாம் இதெல்லாம் வராது, இதெல்லாம் ரிலே பண்ணக்கூடாது. இங்கே பாருங்கள், நெட்ஸ்கேப்னு வருது பாருங்கள், நெட்ஸ்கேப்னு வருது. ஆக்சுவலி இந்த ப்ரௌசரோட பேர் நெட்ஸ்கேப் தான் ஒரு காலத்தில். ஓகே, அதுதான் வந்து மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ் ரீப்ளேஸ் பண்ணாங்க. மொசில்லான்ற கம்பெனியாக நெட்ஸ்கேப் தான் கம்பெனி பேர், அது வந்து ஒரு ப்ரொப்ரேட்டரி கம்பெனி, ஓப்பன் சோர்ஸ்லாம் இல்லை, அது மூடிட்டாங்க லாஸ் வந்துட்டு, எப்போ இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் வந்த பிறகு. இப்போ இதுலலாம் வர்க் ஆகும், மொசில்லா தான், அதான் நெட்ஸ்கேப் தான் காமிக்கும். ஆ, நீங்க எதுல ஓபன் பண்ணலாம் அதான் காமிக்கும், அது வந்து அப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அது. ஓகே, அதனால அது அப்படியே இருக்கு, நீ வரைக்கும் எடுக்கல. ஓகேங்களா, டெலீட் பண்ணல. இதோ இங்க பாருங்க, ஃபார் காம்பட்டிட்டிவ்ஸ் ஆல் மாடர்ன் ப்ரௌசர்ஸ் ரிட்டர்ன்ஸ் நெட்ஸ்கேப். ஏன்னா ஒரு காலத்துல இந்த இவன் தான் வந்து டாமினேட்டா இருந்தான், ஸோ எல்லாருமே வெப் பேஜ் தான் இவனுக்கு தகுந்த மாதிரி தான், இந்த மாதிரி ஸ்டாண்டர்ட்லாம் இல்லை, எல்லா ப்ரௌசர்லாம் ஒர்க் ஆகுது அன்னைக்கெல்லாம் இந்த மாதிரி. ஸோ இவன் வச்சு தான் ரூல் அந்த மாதிரி இருந்தது. இவங்க இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் என்ன பண்ணாங்கன்னா, இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் அவங்களோட, அதான் மைக்ரோசாஃப்ட் என்ன பண்ணாங்கன்னா இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் லான்ச் பண்ணாங்க. ஆனால் என்ன பிரச்சனை தெரியுமா, இவன் வந்து இவந்தில் மட்டுமே ஒர்க் ஆகிற மாதிரி, சில இன்னைக்கு குரோம் பண்ணுறான் பார்த்தீங்களா, அவங்களுக்கு மட்டும்தான் ஸ்பீடாக இருக்கும், மற்றதெல்லாம் ஸ்லோ இருக்கும், அந்த மாதிரிலாம் பண்ணுறான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி விஷயங்கள் இவங்களும் பண்ணாங்க. ஏன்னா அன்னைக்கு இதுவுமே ஒரு ப்ரொப்ரேட்டரி கம்பெனி அது, மணி. ஓகேங்களா, ஸோ ஃபயர் இது இவங்க என்ன இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் என்ன பண்ணாங்கன்னா, ஸோ இவங்க என்ன வேல்யூஸ் வச்சுருக்காங்களோ அதே மாதிரி வச்சா தானே ஒர்க் ஆகும், அதை ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஓகேங்களா, ஓகே, ரெப்ளிகேட் பண்ண ட்ரை பண்ணி இது மாதிரி வச்சாங்க.
ஸோ ரெண்டு ப்ரௌசர் என்ன பண்ணுவாங்கன்னா, வெப்சைட் எழுதுறாங்களா இதை செக் பண்ணியே இது இருந்தால் தான் ஒர்க் ஆகும் அந்த மாதிரிலாம் எழுதி வச்சுருப்பாங்க. அப்போ என்ன பண்ணும், இதில் நான் ஒர்க் ஆகாது, அப்போ யார் ப்ரௌசர் பண்ணாலும் இது வச்சு தான் ஆகணும் ரைட்டா. ஸோ அதனால் இந்த மாதிரி வச்சாங்க. அன்னைக்கெல்லாம் வந்து ரொம்ப போட்டி இருந்ததால் இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணிட்டதால இன்றைக்கும் எடுக்க முடியலது, ஏன்னா பழைய சைட்லாம் பிரேக் ஆகிறது எடுத்தா. ஸோ அதனால் அவங்களே போட்டிருக்காங்க காம்பேட்டபிலிட்டிக்காக அப்படியே வச்சிருக்காங்க. ஈவன் க்ரோம் எடுத்தாலுமே நெட்ஸ்கேப் தான் வரும். ஸோ இதெல்லாம் நம்பி நீங்கள் எந்த ப்ரௌசர்லாம் லாக் பண்ண முடியாது, ஜஸ்ட் இருக்கு அவ்வளோதான். ஓகேங்களா, ஆப் வெர்ஷன் இதில் வந்து இது ஃபுல்லாக பிரிண்ட் பண்ண பாருங்க எல்லாத்தையும். ஆனால் இதில் வேறு சில விஷயங்கள் இருக்குது யூஸ்ஃபுல்லாக பாருங்க. அது யூஸ் இல்லை, ப்ரௌசர் கோட் நேம் மொசில்லா நெட்ஸ்கேப் வெர்ஷன் இதுவுமே வேஸ்ட் தான். ஆனால் இதில் குரோமில் வந்தாலும் இதே தான் இருக்கும், இதே மாதிரி இருக்கும். ஆனால் வந்து ஒன்று என்னன்னா இந்த குக்கீஸ் எனேபிள்டு பாருங்க நிறைய வந்து அதே தான் குரோம்லேயே ஓபன் பண்ணி பார்த்தா போதும். இதை மட்டும் யூஸ் பண்ணிடலாம். மொசில்லா இல்லை அந்த காலத்தில் குரோம்ல இப்போ வந்து இதெல்லாம் ஏன் வச்சிருக்காங்கன்னா அந்த வெப்சைட்ஸ் பழைய வெப்சைட்ஸ்லாம் ஒர்க் ஆகணுன்றதுக்காக இதை வச்சு வச்சிருக்காங்க இன்னும் இருக்காம ஆனால் இதில் வேற சில யூசஸ் இருக்குங்க பாருங்க குக்கீஸ் எனேபிள் இருக்கா இல்லையா இதெல்லாம் பழசு தான் அதுக்குன்னு எல்லாமே பழசு இருக்குன்னு நான் சொல்லல புதுசு கூட இதில் நிறைய இருக்கு குக்கீஸ் எனேபிளாக இருக்கா இல்லையா ப்ரௌசர் இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் இதை வச்சு தான்
என்ன தெரியுமா இதுங்க பாருங்க, ஆனா மொசில்லான் கூட இருக்கு இந்த யூசர் ஏஜென்ட் ஹெட்டர். இதையும் வச்சியும் ஸ்னிஃப் பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, பேக் எண்ட்ல வந்து எந்த வெர்ஷன் இந்த வெப்சைட் வந்து, இதுக்கு மீனிங் என்னன்னா இந்த ப்ரௌசர் வந்து மொசில்லா 5.0 இருந்து அதோட காம்பேட்டபிள், அந்த வெர்ஷன்ல ஒர்க் ஆகிற பேசி இதுல ஒர்க் ஆகும் குரோம்ல அப்படின்றது ஹிண்ட் கொடுக்கறதுக்கு தான் இது. ஆனா இது என்னவும் பண்ணுவாங்கன்னா பேக் எண்ட் எல்லாம் எழுதுறவங்க வெப்சைட் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க எந்த ப்ரௌசர் இருந்து வர்றீங்க அப்படின்றத டிடெக்ட் பண்றதுக்கும் யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதுல குரோம் இருக்குன்னா அவ்வளவு, இது குரோம் தான், சஃபாரி இருக்குது, மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ் இருக்குது, ஆனா குரோம் இருக்குல்ல இங்க, அதான் இது குரோம். அது இன்னொன்னு என்னன்னா இதுவுமே நிறைய காம்ப்ளெக்ஸ் இருக்கு. இது வந்து ரொம்ப ரிலேபிள்லாம் இல்லை, இது வந்து ரொம்ப வெர்ஷன்ல மாறி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் முன்னாடி இது வேற மாதிரி இருந்தது குரோம்ல, இந்த மாதிரி இல்லை வேற ஃபார்மேட்ல இருந்தது. ஸோ அது மாறிட்டே தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி எல்லாரும் டெடெக்ட் பண்ணி இதெல்லாம் அனாலிட்டிக்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, எந்த ப்ரௌசர்ல அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க அந்த இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நிறைய பேர் எந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணுவாங்க அதெல்லாம் டெடெக்ட் பண்ணுறது யூஸ் பண்ணுவாங்க. இங்கே வந்து குரோம்னு இருக்காது பாருங்க, கீகோனு ஓகேங்களா. இதெல்லாம் டெடெக்ட் பண்ணுறதுக்கு என்பிஎம் பேக்கேஜஸ் இருக்குது, அதை வச்சு டெடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இது மட்டும் தான் இருக்கான்னா இல்லை, நேவிகேட்டரில் இன்னும் நிறைய இருக்குது. ட்ரை இது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கிற விஷயம் தான், ஆனால் பார்க்குறதுங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இதில் இருக்கிறது தான். ஏன்னா இதில் இவங்க கொடுக்கவே ஓகே இங்கே பாருங்க ஜாவா எனேபிள்ட். ஏன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் இல்லாத காலத்தில் வெப் பேஜஸ்லாம் ஜாவா வச்சு தான் எழுதிட்டு இருந்தாங்க, ப்ரௌசரில் ஜாவா எழுதி ரன் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ அதனால வச்சுருந்தாங்க. இதெல்லாம் டெப்ரிகேட்டட், இதெல்லாம் இன்னைக்கு இல்லை, இது இருந்தாலும் யூஸ்லெஸ் இப்போயுமே. ஐ மீன் டெப்ரிகேட்டட் இல்லை பட் தேவையில்லை ஓகேங்களா. இன்னைக்கெல்லாம் எதுவும் ஜாவாலாம் ரன் பண்ணுறது இல்லை ப்ரௌசரில் ஓகே. இங்கே வந்து எனக்கு தெரிஞ்சு வெறும் ரொம்ப கொஞ்சம் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இது இருக்குல்ல எம்டிஎல், இந்த சைட்டில் போய் பார்த்தா தெரியும் இதில் எதுவுமே கொடுக்கல யூஸ்ஃபுல்லாக ஓகேங்களா. சரி ஸ்க்ரீனு ஆப்வியஸ்லி இது எதை பற்றி, ஸ்க்ரீனை பற்றி ஓகேங்களா. அது என்ன விண்டோ ஸ்க்ரீனு, ஸ்க்ரீன்னா உங்களோட பா இது வந்து ஸ்க்ரீனோட விட்த்து, ஸ்க்ரீனோட ஹைட்டு, கலர் டெப்த்து, ஸ்க்ரீனோட ஸ்க்ரீனை பற்றி, உங்களோட டிவைஸ் ஹார்ட் ஃபிசிக்கல் ஸ்க்ரீனை பற்றி இன்ஃபர்மேஷன்லாம் இதில் வரும் ஓகேங்களா. இந்த பிக்சல் டெப்த்து எல்லாம் இருக்கா, ஏ இதில் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்களா இந்த டெலிட்டு போடுறதுலாம் போச்சுன்னு அர்த்தம், இதெல்லாம் டெப்ரிகேட்டட், இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது ஆட் ரெக்கமெண்டுன்னு அர்த்தம். இந்த ஏன்னா அந்த ஆப் நேம்லாம் சும்மா வச்சு வச்சுருக்காங்க. ஆனால் வந்து நிறைய புதுசும் வந்துருக்கு பாருங்கள், எக்ஸ்பெரிமெண்டல்
அதே மாதிரி அதை யூஸ் பண்ணுறதும் டேஞ்சர் தான், ஏன்னா நாளைக்கு மாறிக்கலாம், வேறு இருக்கலாம் இல்லாமலையும் போயிடலாம், அது தெரியாது. மற்றதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல், குக்கீஸ் எனேபிள்டு, க்ரெடென்ஷியல்ஸ் இதெல்லாம் தெரியுமா, இது வந்துடுச்சு பட் இன்னும் ஃபுல்லாக சப்போர்ட் எல்லா ப்ரௌசர்லையும் இல்லை. நீங்கள் வந்து இந்த ஃபிங்கர் பிரிண்ட்டு அதுக்கெல்லாம் இது யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லை, ப்ரௌசரில் நீங்கள் ஸ்டோர் பண்ண முடியும், இந்த பாஸ்வேர்டு மேனேஜர்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இங்கேருந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் நீங்கள், அந்த மாதிரி விஷயங்கள் இது. ஓகேங்களா, க்ரெடென்ஷியல்ஸ் இதெல்லாம் இப்போ வந்தது. அதே மாதிரி ரெண்டு மூணு சைட்டை நீங்க இதை வச்சு லாகின் பண்ண முடியும், ஆட்டோ ஃபில் பண்ண முடியும், அந்த மாதிரி எல்லாம். ஓகே, மீடியா கேப்பபிலிட்டிஸ் இது வந்து, இது ஸ்கிரீன் ஷேரிங் அதெல்லாம் கூட இதில் தான் பார்க்கும். மீடியா கேப்பபிலிட்டிஸ்னா இதில் வந்து என்னெல்லாம் பண்ணலாம், ஸ்க்ரீன் இருக்கா, ஆடியோ என்ன கேப்பபிலிட்டிஸ் ஆஃப் இது இருக்கு, ஸ்பீக்கர்ஸ் இருக்கு, அதெல்லாம் வந்து உங்களால் எடுக்க முடியும். அதே மாதிரி மீடியா டிவைஸ், இதுதான் வந்து என்ன ஸ்பீக்கர் இருக்கா இல்லையா, என்னென்ன இருக்குது, வீடியோ ஆடியோ சப்போர்ட் இருக்கா, அதெல்லாம் பார்க்க முடியும் உங்களால். ஓகேங்களா, ஆக்சஸ் பண்ணுறதுக்கு மீடியா டிவைசஸ் டட் கெட் யூசர் மீடியான்னு போடுவாங்க பாருங்க. இப்படின்னா மீனிங் என்னென்னா, இந்த மெத்தடை வச்சு நீங்கள் கேமரா ஓப்பன் பண்ணலாம் பாருங்க, ரொம்ப சிம்பிள். ஆல் தான் நீங்கள் ஏதோ வீடியோ கால்லாம் பெருசுன்னு நினைக்கிறீங்களா, வீடியோ கால் பெருசு தான், ஆனால் கேமரா ஓப்பன் பண்ணுறது, ஃபோட்டோ எடுக்கிறது இதெல்லாம் ரொம்ப சிம்பிள். வெப்பில் உங்களுக்கு ஆப்பே தேவையில்லை. இங்கே என்ன பாஸ் பண்ணலாம்னா, வீடியோ ட்ரூன் பாஸ் பண்ணிங்கன்னா வீடியோ கேமரா ஓப்பன் ஆகும், ஆடியோ ட்ரூன் பாஸ் பண்ணிங்கன்னா அதுவும் ஆன் ஆகும். டெமோ இருக்குமே, இதெல்லாம் அதில் கொடுக்கவே இல்லை அவங்க. நான் அதுதான் இதில் பா, நீங்கள் டைம் இருந்தால் பாருங்கப்பா, இதெல்லாம் வந்து இமீடியட்டாக தேவைன்னு இல்லை, ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் தான் உங்களால் வந்து நாளைக்கு ஏதாவது ரிக்குவயர்மெண்ட் வந்தால் ஓகே இந்த மாதிரி ஒரு விஷயம் வெப்பில் பண்ண முடியும் இல்லைன்னா தெரியும் நமக்கு. இங்கே பாருங்கள் வீடியோ அது எவ்வளோ பெருசு வரணும்னு கூட கண்ட்ரோல் பண்ணலாம் நம்ம, அந்த கேமராவோட ரெசல்யூஷன் நம்ம எவ்வளோ கேப்சர் பண்ணோம், வைடாக கேப்சர் பண்ணோமா இல்லை. இப்போ இது கூட வந்துருக்கு, ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறோம்ல, அது கூட இதில் தான் பண்ணுவாங்க. ஸ்க்ரீனு வந்து எங்கே வரைக்கும் மட்டும், இங்கே வரைக்கும் மட்டும் வேணுமா, அது கூட நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். அது எல்லாமே இந்த ஒரே பிலே இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஒரு வாட்டி பாருங்கள், என்யூமரேட் டிவைசஸ்னால் என்னென்ன டிவைஸ்லாம் உங்கள் இதில் இருக்கோ அதெல்லாம் என்யூமரேட் பண்ணும், லூ பண்ணுறதுக்கு அந்த லிஸ்ட் வரும். இதெல்லாம் வந்து அந்த வெப்ஆர்டிசினா இதுக்கு, இன்டர்நெட்டில் நீங்கள் வீடியோ காலிங். ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்கு, பாருங்க ஒரு வாட்டி. பெர்மிஷன்ஸ் இது வந்து இப்போ பர்மிஷன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. குக்கி ஸ்டோர் பண்ணணும்னா கூட பர்மிஷன் கேட்க தெரியுது இப்பெல்லாம், எல்லாத்துக்கும் நோட்டிஃபிகேஷனுக்கு எல்லா பர்மிஷன்ஸும் இப்போ இது வாங்கலாம். நீங்கள் யூஎஸ்பி உங்களோட சிஸ்டமில் இருக்க யூஎஸ்பிஸை ஆக்சஸ் பண்ணலாம். ஸ்டோரேஜ் இது வந்து இப்போ உங்களால் இப்போது ஓகே ஸ்டோரேஜ் வரட்டும், அதை நான் சொல்கிறேன். இதில் வந்து சில லிமிட்ஸ் இருக்கும், ஒரு ஸ்டோரேஜ் ஒரு ப்ரௌசர் வந்து எவ்வளோ, இந்த சைட் வந்து இன்னும் எவ்வளோ ஸ்டோர் பண்ண முடியும் இந்த ப்ரௌசரில், அந்த மாதிரி லிமிட்ஸ் வச்சுருப்பாங்க, அதை நான் சொல்கிறேன். இது வர வேக் லாக் இது வந்து ஸ்க்ரீனை வந்து ஓப்பன் பண்ணி வைக்கிறதுக்கு, ஐ மீன் அந்த ஒரு சைட் ஓப்பன் பண்ணால் நீங்கள் வேணும்னா லாக் பண்ணி வைக்கலாம், அதாவது ஆஃப் ஆகாது, அப்படியே ஓப்பன் இருக்கும். இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ ஆஃப்லைன் போகாமல் ஷேர் இது வந்து ப்ரௌசரில் ஒர்க் ஆகாதுங்க, டெஸ்க்டாப்பில் ஒர்க் ஆகாது, பட் இதில் ஒர்க் ஆகும், ஃபோனில் ஒர்க் ஆகும். இது என்னென்னா இந்த இது ஷேர் ஷீட் வரும் பார்த்தீங்களா, ஷேர் ஷீட் இப்போ அப்ளிகேஷன் வந்து ஷேர் கிளிக் பண்ணால் அந்த இது வருமே ஃபோனில், அது வர வைக்கிறதுக்கு. இதெல்லாம் கூட முன்னாடிலாம் நம்ம சும்மா நம்மளே ஐக்கான்ஸ் வைப்பாங்க ஃபேஸ்புக் அப்படின்னு, இப்போலாம் அதெல்லாம் தேவையில்லை, வெப்லேயே கிளிக் பண்ணால் அந்த ஷேர் ஷீட் வரும், அது வழியாக ஷேர் பண்ண முடியும் அவங்களால. வைப்ரேட் தெரியுதுங்களா, இதெல்லாம் ஃபோனுக்கு புரியுதுங்களா, நிறைய இருக்கு. அப்ப விண்டோல என்னதான் இருக்குன்னா, விண்டோல இதுதான் இருக்கு, விண்டோ ஹிஸ்டரி, விண்டோ லொகேஷன் அதெல்லாம் விண்டோல தான் இருக்கு. வேற என்ன இருக்கும்னா, விண்டோவில் வந்து விண்டோ விட்டு ஆக்சஸ் பண்ணலாம், மினிமைஸ் இப்படி சின்னதாக பண்ணால் அதெல்லாம் தெரியும் நமக்கு விண்டோவில். ஓகேங்களா, அந்த மாதிரி சில விஷயங்கள் விண்டோவில் மட்டும்தான் இருக்கும், பார்த்துக்கலாம். ஸோ இது ஒன்றும் வேற எதுவும் இல்லை, இது இது எல்லாமே ரொம்ப சின்ன சின்னது தான், பார்த்துருங்க. ஓகேங்களா, விண்டோவில் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது பாருங்கள், இதில் வந்து அந்த லொக்கேஷன் நீங்கள் இப்போ பார்த்தீங்களாங்க, அதெல்லாம் இங்கே தான் இருக்குது, நேவிகேட்டர் இதெல்லாம். அடுத்து இங்கே இன்னொன்று என்ன மிஸ் பண்ணியிருக்காங்கன்னா, இம்பார்ட்டண்ட்டு ஸ்டோரேஜ், வெப் ஸ்டோரேஜ். ஓகேங்களா, இப்போ இன்ஸ்பெக்டர் போனீங்கன்னா
இங்கே கன்சோலு இதில் ஒன்று ஒன்று எது இதுக்குன்னு தெரிஞ்சுக்கங்க, தெரியலன்னா கூட பார்த்துக்குங்க போயிட்டு. இன்ஸ்பெக்டர் நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணுவோம், கன்சோல் தெரியும், டீபக்கர்லாம் இதுக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். நெட்ஒர்க் டேப் இதுக்குன்னு மறுபடி பார்த்துட்டோம், ஸ்டைல் எடிட்டர் சும்மா ஸ்டைல் சிஎஸ்எஸ் தான், இந்த பர்ஃபார்மன்ஸ் இதெல்லாம் என்ன பண்ணணுன்னாலும் தெரிஞ்சுங்க அட்லீஸ்ட்டு. ஸ்டோரேஜ் இது பாருங்கள், ஸ்டோரேஜ்னு ஒன்று இருக்குது, நீங்கள் இதில் போனீங்கன்னா க்ரோமில் போனீங்கன்னா அப்ளிகேஷன் இருக்கும்னு நினைக்கிறேன், அதுக்குள்ளே ஸ்டோரேஜ்னு இருக்கும். இதோ அப்ளிகேஷன் ஓகேங்களா, ஒவ்வொரு டெவலப்பர் டூல்ஸுமே வேறு, இதில் வேறு டெவலப்பர் டூல்ஸ் இருக்கும், இதில் வேறு இருக்கும், சில காமனாக இருக்கும் இந்த கன்சோல் இதெல்லாம் ஸ்டாண்டர்டு. அது தவிர்த்து இவன் வந்து எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் கொடுக்கலாம் ரைட்டா, டீபக் பண்ணுறதுக்கு முக்காவாசி டைம் நம்ம இதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம்ப்பா, அதனால தான் தெரிஞ்சுங்கன்னு சொல்கிறேன். ஸ்டோரேஜ்னு இருக்கா, ஸ்டோரேஜில் இதுதான் அந்த நேவிகேட்டரில் இருந்த ஸ்டோரேஜ் ஓகேங்களா. இப்போ நம்ம பார்க்குற ஸ்டோரேஜ் வந்து இங்கே இருக்குது பாருங்க, எல்லா ஸ்டோரேஜும் ப்ரௌசரில் இத்தனை டைப் ஆஃப் ஸ்டோரேஜ் இருக்குப்பா. இன்டர்வியூவில் இது கேட்டால் சிம்பிளாக சொல்லுவாங்க, லோக்கல் ஸ்டோரேஜ், செஷன் ஸ்டோரேஜ், நீ ஓடிப்போன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்கு பாருங்க ஒரு ப்ரௌசரில், இன்னைக்கு இருக்கிற ஸ்டோரேஜ் இவ்வளோ இருக்கு. லோக்கல் ஸ்டோரேஜ் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது எப்போ எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா, இது HTML5 ஸ்டோரேஜ்னு கூட சொல்லுவாங்க, ஏன்னா இது HTML5 வந்தப்போ கூட எடுத்துகிட்டு வந்தது. இதோட ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா, ஜாவா ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி உங்களால் டேட்டாவை ஸ்டோர் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடியே இதில் ஸ்டோரேஜ் இருந்தது நமக்கு, என்ன ஸ்டோரேஜ் இருந்ததுன்னா குக்கீஸ்னு ஒன்று இருந்தது ஓகேங்களா. இதில் சில பிரச்சனைகள் இருக்குது அண்ட் வந்து லிமிடேஷன்ஸ் இருக்கும். குக்கி வந்து ஃபஸ்ட்டு இதோட லிமிட் என்னென்னா, ஸ்டோரேஜ் லிமிட் என்னென்னா 4KB. ஃபோர் கேபி, ஃபோர் கேபினா எவ்வளோ, ஒரு எஸ்எம்எஸ் தெரியும்ல, அவ்வளோதான் போக முடியும் அந்த ஒரு எஸ்எம்எஸ் ரெண்டு எஸ்எம்எஸ் சைஸ். நாலு லைன் இல்லை பட் ஒரு எஸ்எம்எஸ் இருக்கும்ல நீங்கள் ஃபுல்லாக, அவ்வளோதான் வந்து வரும் 4KBனா. மேக்ஸிமம் லிமிட்டுக்கு ஒரு எஸ்எம்எஸ் கூட அவ்வளோதான் நினைக்கிறேன் ஓகே. இப்போது நம்ம அவ்வளோதான், ஆனால் இன்றைக்கி இருக்கிற டேட்டாவில் இன்றைக்கி இருக்கிற வெப்சைட்லலாம் அது பத்துமா, பத்தவே பத்தாது. ஒரு இமேஜ் ஸ்டோர் பண்ணவே MB கணக்கில் வேணும். ஸோ லோக்கல் ஸ்டோரேஜ் எடுத்துருந்தாங்க பட் இன்றைக்கி இதுவுமே நமக்கு வந்து பத்தாது தான். இதோட லிமிட் என்னென்னா 5 MB பர் சைட்டு, இது வந்து 4KB பர் சைட்டு, இது 5 MB. ஆனால் இது எடுத்துகிட்டு வந்த டைமுக்கு இது அதிகம், அப்போ வந்து 5 MB இருந்தது, இதுவும் 5 MB. செஷன் ஸ்டோரேஜ் 5 MB, லோக்கல் ஸ்டோரேஜ் 5 MB ஓகேங்களா. அண்ட் இது ஸ்டாண்டர்ட் இல்லை, 5 MB இந்த ஸ்டாண்டர்டு, அது ப்ரௌசர் பொறுத்து மாறும் கொஞ்சம், பட் ஸ்டாண்டர்டாக 5 MB இருக்கும். சில ஷேர்டாக இருக்கும் லிமிட்டு, ஆல்ரெடி ப்ரௌசரோட ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருந்ததுன்னா, ஐ மீன் சிஸ்டம் ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருந்ததுன்னா அவ்வளோ கூட இருக்காது. ஸோ இந்த மாதிரி மாறும் பட் ஸ்டாண்டர்டாக ஜென்ரலாக வந்து 5 MB. இப்போ ஒவ்வொரு யூஆர்எலுக்கும் அது ஒவ்வொரு யூஆர்எல்னா ஒரு டொமைனுக்கு, கூட வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணலாம். இப்போ நான் வேற யூஆர்எல் போனோம்னா மறுபடியும் புதுசா தான் வந்து ஸ்டோர் ஆகி காமிக்கும். அப்படிலாம் இல்ல, டவுன்லோட் இங்க பாருங்க, இது இதெல்லாம் ஸ்டோர் பண்ணாது, வெப் பேஜ் எல்லாம் ஸ்டோர் பண்ணாது. ஓகே, ஏதாவது டேட்டா இப்போ இதுல வந்து லாகின் பண்ணிருக்காங்கல்ல, அந்த செஷன் ஐடி ஸ்டோர் பண்ணிக்கணும். ஓகே, இல்ல உங்களோட லாகின் பண்ணிருக்கிற நேம் ஸ்டோர் பண்ணிக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள் தான். இது வந்து மெமரியில தான் இருக்கு, இது எங்கேயும் ஸ்டோரே ஆகாது. ஓகே, திஸ் வில் பி தேர் இன் தி மெமரி, டவுன்லோட் ஆச்சு மெமரியில இருக்கு, நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, க்ளோஸ் பண்ணிட்டு போயிடும். ஆனா நான் மறுபடியும் வரப்ப எனக்கு தேவை ஏதாவது ஒரு டேட்டா ஆக்சஸ் பண்ணணும், அதை எங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, பெர்சிஸ்டன்ட் அந்த மாதிரி டேட்டாவை. இது ரீலோட் பண்ணா கூட இதுல நீங்க ஒரு வேரியபிள் வச்சிருக்கீங்க, ரீலோட் பண்ணா என்ன ஆகும், போயிடும் ரைட்டா. அது என்ன, ஏன்னா அது ரிஃப்ரெஷ், அது மெமரியில இருக்கு, ரிஃப்ரெஷ் ஆனா போயிடும். ஆனா நான் வந்து ஒரு லாகின் பண்ணியிருக்கேன் பைங்க, அந்த செஷன் ஐடிஸ் வந்து ஸ்டோர் பண்ணோம், ஏன்னா நான் அடுத்த வாட்டி வரப்ப எனக்கு லாகின் பண்ணியிருக்கான்னு தெரியணும். க்ளோஸ் பண்ணிட்டு வந்தாலும் அப்போ எந்த ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணோம்னா, லோக்கல் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணணும் ஓகேங்களா. இதில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் டார்க் மோடு செட் பண்ணேன், நான் ப்ரௌசர்லாம் ஷட் டவுன் பண்ணிவிட்டு மறுபடியும் அப்புறமா வரேன், அப்போ கூட டார்க் மோடு தான் எனக்கு இருக்கணும். அது எப்படி தெரியும் அந்த வெப்சைட்டுக்கு டார்க் மோட் செட் பண்ணான்ட்டு, நான் இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அந்த யூசர் வந்து இங்கே ஏதாவது கிளிக் பண்ணுறப்போ ஓகே டார்க் மோட் செட் பண்ணியிருக்கான் அப்படின்னு நீங்கள் ஸ்டோர் பண்ணிட்டு, அடுத்த வாட்டி வரப்போ அதை ரீட் பண்ணி ஓகே டார்க் மோட் எனேபிள் பண்ணிடலாம் பை டிஃபால்ட். நான் ஒவ்வொரு வாட்டியும் அவனை போய் கேட்க வேணாம், செட்டிங்ஸ் மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணலாம் ஓகேங்க. ஸ்டோர் மொத்தத்தில் ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணிக்கலாம், ஈவன் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு வந்தாலுமே இது இருக்கும், எப்பவுமே இருக்கும். ஒரு வாட்டி ஸ்டோர் பண்ணலாம், ஃபிக்மால நம்ம பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க ஒரு ஸ்டோர் பண்ற பாருங்க, இந்த ஸ்டோரேஜ்ல நான் ஒன்று இங்க இந்த டைரக்ட் எக்ஸிக்யூட் பண்றேன், லோக்கல் ஸ்டோரேஜ்ன்ற ஆப்ஜெக்ட் இருக்கு, விண்டோ டாட் லோக்கல் ஸ்டோரேஜ் ஓகேங்களா. எல்லாமே விண்டோல தான் இருக்கும், செட் ஐட்டம்னு இருக்கு, நாலு மெத்தட் தான் இங்க இருக்கு பாத்தீங்களா, செட் ஐட்டம், கீ, கெட் ஐட்டம், கிளியர், அவ்வளவுதான்.
ரிமூவ் ஐட்டம், செட் ஐட்டம் ரிமூவ் ஐட்டம் கிளியர்னா மொத்தமாக கிளியர் ஆயிடும். கெட் ஐட்டம்னா ஒரு இது அந்த வாங்கிறதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் செட் ஐட்டம், செட் ஐட்டம் வந்து ரெண்டு வேல்யூஸ் எடுத்துக்கும். கீ வேல்யூ, கீ என்னது டார்க் மோட் எஸ்ன்னு ஒன்று வச்சுக்கலாம், இல்லை எனேபிள் ஓகேங்களா, ஸ்டோர் ஆகும். இப்போ இது போய் ஸ்டோர் ஆகிருக்கும் பாருங்க. ஆ தெரியுதா? இப்போ ரிமூவ் பண்ணோம்னா அதே மாதிரி தான், லோக்கல் ஸ்டோரேஜ் அதே கீ பாஸ் பண்ணும், பாஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். நம்ம ப்ரெஃபரன்ஸ் கிளியர் பண்ணிட்டா நம்ம கிளியர் பண்ணிடலாம். முன்னாடி இல்ல ஓகேங்களா, ஆனா முன்னாடி அதுக்கு ஆல்டர்னேட்டிவா ஒரு நான் ஸ்டாண்டர்ட் மெமரி இருந்தது, அது என்னன்னா வெப் எஸ்கியூஎல் இருந்ததை தூக்கிட்டாங்க. இதுல இந்த இதுல போனீங்கன்னா இருக்கு, குரோம்ல போனீங்கன்னா இருக்கும் இருக்கு அது, பட் அது யூஸ் பண்ணக்கூடாது, நாட் ரெக்கமெண்டட், பிகாஸ் தூக்க போறாங்க. முன்னாடி இந்த இண்டெக்ஸ் டிபி வந்துருச்சு, இப்போ எங்க இது இண்டெக்ஸ் டிபி வந்துருச்சு. இது வர்றதுக்கு முன்னாடி வெப் எஸ்கியூஎல் ஒன்று யூஸ் பண்ணிருந்தாங்க, ஏன்னா எவ்வளவு வேணா ஸ்டோர் பண்ண முடியும் வெப் எஸ்கியூஎல்ல, பட் இது ஸ்டாண்டர்ட் இல்லை, நாட் ப்ரௌசர் ஸ்டாண்டர்ட். அவங்களுக்கு தேவையான மாதிரி அவங்க போட்டிருந்தாங்க. இப்போ இதில் இருக்கா, இதில் இல்லை பாருங்க, தூக்கிட்டாங்க. இதுலேயும் இருந்தது தூக்கிட்டாங்க, ஏன்னா இன்னைக்கு தான் இண்டெக்ஸ் டிபி இருக்கு. இது வந்து ஃபார் பவர்ஃபுல் தான் வெப் எஸ்கியூஎல் மாடர்னு, எவ்வளோ வேணா ஸ்டோர் பண்ண முடியும் இதில் ஓகேங்களா, எவ்வளோ இன்ஃபர்மேஷன் வேணால் ஸ்டோர் பண்ணிக்கலாம். பட் ப்ரௌசர்ஸ் வந்து கோட்டாஸ் வச்சுருக்கோம், அந்த கோட்டா ஒரு 10 GB அந்த மாதிரி வச்சுருக்கோம், ஆனால் அது ரொம்ப ஹையாக தான் இருக்கும். தெர் இஸ் நோ பர் சைட் லிமிட், இந்த சைட்டுக்கு இவ்வளோ தான் ஸ்டோர் பண்ண முடியும் அந்த மாதிரிலாம் இல்லை. ஸ்டோர் எவ்வளோ வேணால் ஸ்டோர் பண்ணிகிட்டு இருக்கலாம். முடிஞ்சிச்சுனே நீ வந்து 10 GB இந்த ப்ரௌசர் அலோகேட் பண்ணியிருக்கேன்னா, 10 GB முடிஞ்சுன்னா அது இன்னொரு சைட்டுக்கு இடம் இருக்காது, அவ்வளோதான். மொதல் இருக்கிறது யாவது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ இது ப்ரௌசர் பொறுத்து மாறும்பா அந்த லிமிட்ஸ் எல்லாம், நீங்கள் பார்த்துக்கணும் அது. பட் இதெல்லாம் கொஞ்சம் ஹையாகவே இருக்கும் ஸ்டோர் பண்ணுற கெப்பாசிட்டி. இது லோக்கல் ஸ்டோரேஜ் வந்து இது மாதிரி செஷன் ஸ்டோரேஜ், விண்டோ டாட் செஷன் ஸ்டோரேஜ் சேம் எக்ஸாக்ட் சேம் வேலைப்பா. இது என்ன பண்ணுமோ அதே தான் இதுவும் பண்ணோம், இது செஷன் ஸ்டோரேஜ். பட் என்னன்னா செஷன் ஸ்டோரேஜ்னா பேர்லேயே இருக்கு, செஷன் இந்த டேபை க்ளோஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோதான் டோட்டல் டெஸ்ட்ராய் க்ளோஸ் ஆயிடும் ஓகேங்களா. இங்கே அது எப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிற மாதிரி இன்ஸ்டன்ட்டாக ஸ்டோர் பண்ணுறது, ஆ இன்ஸ்டன்ட்டாக இது ரீலோட், ஆனால் இது ரீலோட் பண்ணால் கூட இருக்கும், ஆனால் டேப் க்ளோஸ் பண்ணால் போயிடும் ஓகே ஓகேங்களா. முன்னாடிலாம் ப்ரௌசர் க்ளோஸ் பண்ணால் தான் போவோம், இப்போலாம் டேப் க்ளோஸ் பண்ணாலே போயிடும். ஃபஸ்ட் ஃபஸ்ட் வந்தப்போ அப்படி இருந்தது. இப்போது நான் இதில் என்ன ஸ்டோர் பண்ணியிருக்கேன், டார்க் மோடு ஸ்டோர் பண்ணேன். எங்கேது இங்கே ஸ்டோர் பண்ணேன், இங்கே ஸ்டோர் பண்ணேன். சரி இன்னொரு ஸ்டோர் இது ஃபயர்ஃபாக்ஸ் தானே இது, என்னப்பா சரி சும்மா ஏதோ ஒன்று போடுறேன். இதில் கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் கூட இருக்குப்பா, இது வந்து ஜாவாஸ்கிரிப்ட், எந்த ஜாவாஸ்கிரிப்ட் வேணாலும் இதில் இது ஆக்சஸ் பண்ண முடியும், இந்த சைட்டில் ரன் பண்ணால் ஆக்சஸ் பண்ண முடியும் ஓகேங்களா, அது மால்டிஸ் ஜாவாஸ்கிரிப்டாக இருந்தாலும் சரி. இப்போ வந்து இது செட்டாக இருக்கும் ஓகேங்களா, நேம் இதே விஷயத்த நான் இதுலேயும் செட் பண்ண போகிறேன், இது செஷன் ஸ்டோரேஜ்லையும் செட் பண்ணுறேன். எக்ஸாக்ட் கோடெல்லாம் சேம் தான், இந்த மெத்தட்ஸ் எல்லாம் சேம் அதே மாதிரி தான் இருக்கும், அது எவ்வளோ நேரம் இருக்கும் மட்டும்தான் மாறும். இது இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா செஷன் ஸ்டோரேஜ்லையும் இது ஸ்டோராக இருக்கும், நேம் இருக்கா. இப்போ நான் வந்து ரீலோட் பண்ணுறேன், ஏதாவது போதா பார்க்கலாம், போல செஷன் ஸ்டோரேஜ் வந்து போல போல, இது லோக்கல் ஸ்டோரேஜும் போல. ஸோ ரீலோட் பண்ணால் எதுவுமே ஆகாது, ஸ்டோரேஜ் பர்மனெண்ட் தான். இப்போது நான் இந்த டேபை க்ளோஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் பக்கத்தில் இன்னொன்று ஓப்பன் பண்ணுறேன், யூஆரில் கப் பண்ணிக்கிறேன், எங்கே ஓப்பன் பண்ணாலும் சரி இந்த டேபை க்ளோஸ் பண்ணிட்டேன் ஓகேங்களா. அகெயின் நான் ஓப்பன் பண்ணுறேன், லோக்கல் ஸ்டோரேஜில் இருக்கா பார்க்கலாமா, லோக்கல் ஸ்டோரேஜில் அப்படியே இருக்குது, செஷன் ஸ்டோரேஜில் போச்சு. செஷன் ஸ்டோரேஜ் வந்து அந்த டேபை க்ளோஸ் பண்ணுற வரைக்கும் மட்டும்தான் இருக்கும், போயிடும். அது மட்டும் இல்லை, நீங்கள் இங்கே ஸ்டோர் பண்ணிவிட்டு புது டேபில் ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த புது டேபில் இருக்காது. எக்ஸாம்பிள் என்ன வாட்ஸ்அப் மெசேஜஸ் லோக்கல் ஸ்டோரேஜ்லாம் பார்த்தா அது வாட்ஸ்அப் மெசேஜ், ஏன்னா அதில் நிறைய எக்கச்சக்கமாக ஸ்டோர் பண்ணுறோம், அதனால வந்து
அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ் நீ ஒர்க் ஆகுதுன்னா ரீசனே வந்து அந்த இண்டெக்ஸ் டிபி, அது புதுசு. அந்த டிபி இருக்கிறதால தான் இன்னைக்கு வாட்ஸ்அப்லாம் ஃபுல்லாக வெப்லேயே யூஸ் பண்ண முடியுது. இல்லைனா அதில் எவ்வளோ மெசேஜஸ் இருக்கும், ஃபோட்டோஸ் இருக்கும், ஃபோட்டோஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணோம்ல. இல்ல பாருங்க, ஸ்டோரேஜ் எல்லாமே யூசரோட இத பொறுத்து, யூசரோடது மட்டும்தான். செஷன் ஸ்டோரேஜ்ன்றது ஒவ்வொரு டேபும் ஒரு செஷன். அங்க லாகின் பண்ணி, இப்போ நீங்க ஒருத்தர் லாகின் பண்ணிருந்தா செஷன் ஸ்டோரேஜ் ஸ்டோர் பண்ணீங்கன்னா பக்கத்து டேப் ஓபன் பண்ணா உங்களுக்கு லாகின் இல்லைன்னு காமிக்கும், அது வேஸ்ட். ஆனா இது மாதிரி சில விஷயங்கள் வந்து எப்படி டெம்பரரியா வந்து ஒரு செட்டிங் ஸ்டோர் பண்ணனும், இது யூஸ் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, இங்க இந்த டேப்ல இல்ல, நான் இந்த டேப்ல ஸ்டோர் பண்ணிருக்கேன், இங்க இருக்கு ஆனா அங்க இல்ல. ரீலோட் பண்ண போகாது, ஆனா இது ரீலோட் பண்ண போகாது, ரீலோட் பண்ணாலும் இருக்கும். ஆனால் லோக்கல் ஸ்டோரேஜ் வந்து எங்கே வேணாலும் இருக்கும், இங்கே போனாலும் அது இருக்கும், எப்பவுமே இருக்கும். நீங்கள் க்ளோஸ் பண்ணி ஷட் டவுன் பண்ணிட்டு வந்தால் இருக்கும், நீங்கள் கிளியர் பண்ணாலும் இது போகவே போகாது. இல்லைங்களா, கிளியர். இதே ஏபிஐஸ் செஷன் ஸ்டோரேஜுக்கும் இருக்கு, இவ்வளோ தான் ஸ்டோரேஜ் ஏபிஐ. ஓகேங்களா, ஆனால் மற்ற ஸ்டோரேஜும் இருக்குப்பா, நல்லா கவனிங்க. இண்டெக்ஸ் டிபின்லாம் ஒன்று இருக்குது, இதுவும் படிங்க. இதில் வந்து லிமிட்டே இல்லை, பட் இது கொஞ்சம் இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக இருக்காது. பட் இதுக்கெல்லாம் என்பிஎம்ஸ் இருக்குது ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்கு, நிறைய பேர் பேக்கேஜஸ் எழுதியிருக்காங்க சிம்பிளாக நம்ம யூஸ் கேஸ்க்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. அண்ட் இது எஃபிஷியன்ட் கூட தான் லோக்கல் ஸ்டோரேஜ், ஏன்னா அது சிங்க்ரனஸ் ஸ்டோரேஜ், இது வந்து அசிங்க்ரனஸ் ஸ்டோரேஜ். ஓகேங்களா, செஷன் ஸ்டோரேஜ் ஓகே. குக்கீஸ் 4KB லிமிட்டு, ஆனால் இது வந்து இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா இதை பேக்கெண்ட் வந்து கூட செட் பண்ணலாம். ஹெட்டர் இருக்குல்ல, ரெஸ்பான்ஸ் ஹெட்டரு, அதில் செட் பண்ணாங்கன்னா யாராவது அது இங்கே செட் ஆகும் பாருங்கள். இதில் சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, சில சில டைப் ஆஃப் குக்கீஸ் வந்து நம்மளால் ஜாவாஸ்கிரிப்ட் வந்து செட்டே பண்ண முடியாது, ஆக்சஸே பண்ண முடியாது, ரீட் பண்ண முடியாது. அதனால் இது சம்டைம்ஸ் சேஃப்னு சொல்லலாம், அண்டு சில விஷயங்களில் டேஞ்சர் கூட இது. ஏன்னா இது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஏதாவது ஒரு ரெக்வஸ்ட் போச்சு நம்ம சைட்லேருந்து, ஆட்டோமேட்டிக்காக அது கூட போயிடும் குக்கீஸ் அப்படி. ஆ, இப்போது நம்ம சைட்டுக்கு போனால் பிரச்சனை இல்லை, வேறு சைட்டு இப்போ எவனாவது ஒருத்தன் இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி சொல்லுவாங்க, கிளிக் திஸ் லிங்க் டு செட் யுவர் பாஸ்வேர்டு, ஏதோ ஒன்று இருக்குது, எவனோ அனுப்பியிருக்கான், கிளிக் பண்ணிட்ட பேங்க்கில் காசு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா ஒரு காலத்துலனா, அதெல்லாம் இதனால தான். ஏன்னா நான் கிளிக் பண்ணுவாங்க, அதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்க சைட்டோட இமேஜ் இல்லை ஏதோ ஒன்று நம்ம சைட்டில் லோட் ஆகிற மாதிரியோ, இல்லை நம்ம சைட் அவங்க இதில் லோட் ஆகிற மாதிரியோ பண்ணுவாங்க. அப்போ என்ன ஆகும்னா குக்கீஸ் வந்து அதுலேருந்து போகிற ரெக்வஸ்ட் குக்கீஸ் வந்து நம்ம சைட்டோட குக்கீஸ் அவங்க சைட்டுக்கும் போகும். அவ்வளோதான், நான் என்னோட லாகின் டீட்டெயில்ஸ் இங்கே செஷன் ஐடி இருக்கும், அது போயிடுச்சுன்னா அப்புறம் என்ன பண்ணுவாங்க, நீ லாகின் பண்ண மாதிரி அவன் அங்கேருந்து அந்த குக்கீஸ் செட் பண்ணிட்டு பேங்க்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவான், ஒரு போஸ்ட் கால் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் திஸ் அமௌண்ட்டுன்னு சொல்லி போட்டு போட்டுருவான், முடிஞ்சிச்சு. அதுதான் வந்து அப்போல்லாம் ஹேங்க், இது ஒரு ரொம்ப பெரிய டேஞ்சரான ஒரு இது இதில். ஆனால் இப்போ வந்து நிறைய மெசேஜ் எடுத்துன்னு வந்துட்டாங்க இதுக்கு. இப்போ நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து ஒரு சைட்டு வந்து இன்னொரு சைட்டோட அதாவது இம்போசனேட் பண்ணுறது, அதாவது நான் என்னோட செஷனை டீட்டெயில்ஸ் தூக்கி திருடிட்டு நான் பண்ணுற மாதிரியே நீ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற, அதுதானே? அது பேர் தான் என்ன பண்ணுவாங்கன்னா செஷன் ஹைஜாக்கிங்னுவாங்க. அதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா வல்னரபிலிட்டிக்கு, நம்ம ஜென்ரலாக இங்கே யூஸ் பண்ணுற டைம் வந்து கிராஸ் சைட் ரிசோர்ஸ் ஃபோர்ஜரி. இப்போ நேற்று ஒன்று சொன்னேன், COORS ஒன்று சொல்லி கொடுத்தேன், அது வந்து ப்ரௌசரோட சேஃப்டி, இது அது பிரச்சனை இல்லை, அது சேஃப்டி மெஷர்மெண்ட்டு. இன்னொன்று என்னன்னா இப்போ நான் சொல்கிறது வந்து வல்னரபிலிட்டி, கிராஸ் சைட் ரிசோர்ஸ் ஃபோர்ஜரி, அதாவது ரிசோர்ஸை வந்து திருடிட்டு இன்னொரு சைட்டு. ஓகே, அது 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 எதனால் நடக்கும்னா இதனால் நடக்கும். ஓகேங்களா, இந்த குக்கீஸ் அளவு தான் நடக்கும். இதில் ப்ராப்பராக ஸ்டோர், அதாவது நீ ப்ராப்பராக செக்யூரிட்டி மெஷர்ஸ் வச்சுருந்தா இதில் ஒன்றும் ஆகாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஓகே, இப்போ புதுசாக ஒன்று வந்திருக்கு, த சேம் சைட் த HTTP ஒன்லின்னு போட்டால் முதல்ல வந்து ஜாவாஸ்கிரிப்டால் இது ஆக்சஸ் பண்ண முடியாது நம்ம கோடில் இருக்கிறதால. இது ஆனால் அப்போ ஆக்சஸ் பண்ணலாம், இது எதுக்குன்னா இது ஆட்டோமேட்டிக்காக பேக்கெண்டுக்கு அனுப்புறப்போ அனுப்பும், பேக்கெண்ட் ரெக்வஸ்ட் ஏபிஐ கால் போகும்ல, அப்போ அது கூட ஆட்டோமேட்டிக்காக போகும். இன்னொன்று, இது எந்த சைட்டுக்குனாலும் போயிட்டு இருந்தது, இது வந்து பிரச்சனை, இதுதான் மெயின் பிரச்சனை. அதை சால்வ் பண்ணுறது தான் என்ன பண்ணாங்கன்னா சேம் சைட்னு ஒன்று எடுத்துருந்தாங்க, இதில் சேம் சைட் ட்ரூன்னு போட்டாங்கன்னா ஓகே, ஸ்ட்ரிக்ட்னு போட்டாங்கன்னா அது அந்த சைட்டுக்கு மட்டும்தான் போகும், இது வந்து எதுவுமே வைக்காததால நன்னு காமிக்குது, இவங்க எதுவும் செட் பண்ண கொண்டிருக்கு. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு நினைக்கிறேன், சும்மா டெம்பரரி செஷன் தான் நினைக்கிறேன். லாகின் செஷன்லாம் இம்பார்ட்டன்ட் இருந்தால் அதுக்கெல்லாம் கண்டிப்பாக நம்ம இன்னைக்கு இதெல்லாம் இப்போ தான் 1 இயர் கூட ஆகல இந்த செட்டிங்ஸ்லாம் வந்து. ஸோ நவடேஸ் திஸ் இஸ் சேஃப், அந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, குக்கீஸ் வந்து வெறும் கிரெடென்ஷியல்ஸ் மட்டும் தான் ஸ்டோர் பண்ணுவோம், என்ன வேணா ஸ்டோர் பண்ணிக்கலாம். இதே மாதிரி பா, இந்த லோக்கல் ஸ்டோரேஜ் எல்லாம் இல்லாதது முன்னாடி இந்த மாதிரி செட்டிங்ஸ் எல்லாம் இருந்ததுன்னு சொன்னல, அதெல்லாம் இதுதான் ஸ்டோர் பண்ணியிருந்தாங்க, டார்க் மோடு, லைட் மோடு, ஓகே, தீம் கலரு, அதெல்லாம் இதை ஸ்டோர் பண்ணியிருந்தாங்க. அதில் லிமிட்டேஷன் இருக்கானா நிறைய, ரைட்டா சைஸ் லிமிட்டேஷன், அதனால இது இருந்தாங்க. பட் இது வந்து அதே டைம்ல ப்ராப்ளமும் இருக்கு பார்த்தீங்களா, ட்ராக் பண்ணலாம். அண்ட் இன்னொன்று, ஆன்லைன் அட்வர்டைசிங்,
அதெல்லாம் இதை வச்சு தான் ட்ராக் பண்ணுறாங்க. நீ வந்து எந்தெந்த சைட்டுக்கு போகிறது இதை வச்சு தான் ட்ராக் பண்ணுறான். நீ கூகுள் லாகின் வித் கூகுள் கொடுத்துட்டு எப்படி தெரியுமா, ஃபேஸ்புக்காரன் எப்படி ஆட் கொடுக்குறான் தெரியுமா, நீ W3 ஸ்கூல் வரனா ஃபேஸ்புக் விட்ஜெட்லாம் இருக்கும், முன்னாடிலாம் ஞாபகம் இருக்கா, ஃபேஸ்புக் விட்ஜெட்லாம் வைப்பாங்க ஐ ஃப்ரேமில் வச்சுருவாங்க. அந்த ஐ ஃப்ரேம் என்ன பண்ணுன்னா இதுக்கு இது ஆக்சஸ் இருக்கும், அந்த ஃபேஸ்புக் லாகின்னோட அவங்களோட இதுவும் இங்கே வரும். நீ ஒருவேளை ஒரு ஐ ஃப்ரேம் இருந்தா, ஃபேஸ்புக் ஐ ஃப்ரேம் இங்கே இருந்தால் நம்ம சைட்டில் இருந்தா அவங்களோட லாகின் டீட்டெயில்ஸும் காமிக்கும். இப்போ ஃபேஸ்புக் வந்து தெரிஞ்சுக்க முடியும், எப்படி சொல்லு, அது ஃபேஸ்புக் எந்த சைட்ல எம்ப்ளாய் இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியுமா? முடியும். அடுத்து வந்து ஃபேஸ்புக் லாகின் யாரா இருக்கான்னு அவனால தெரிஞ்சுக்க முடியும், ஏன்னா அவன் வந்து இங்க நீ எம்பட் பண்ணிருக்க, ரைட்டா, குக்கீஸ் இருக்கும், ஆக்சஸ் இருக்கும். இப்போ அவன் கெஸ் பண்ணலாம், இவன் வந்து W3 ஸ்கூல்ஸ் போறான் இங்க, அப்போ உனக்கு ஆட் என்ன வரும் தெரியுமா, ஓகே டேக் ஜாவாஸ்கிரிப்ட் கோர்ஸ் அப்படின்னு அவன் ஒரு ஆட் கொடுப்பான். புரியுதா, இப்படிதான் ட்ராக்கிங் பண்றது, ஒர்க் பண்றது, ஓகேங்களா? அது இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா தேர்ட் பார்ட்டி குக்கீஸ்ன்னுவாங்க. இது அப்படியே விற்பாங்களா? அப்படியே ஆமாம் விற்பாங்க, இல்லை விற்கிறது இல்லை, அதை வச்சு தான் அவங்க பிஸ்னஸே அதுதான் அவங்களுக்கு. இப்போ இதுதான் வந்து தேர்ட் பார்ட்டி குக்கீஸ்ன்னு, இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டி குக்கீஸ். பாத் நீங்கள் நல்ல எக்ஸாம்பிள் பார்க்கணுன்னா தேர்ட் பார்ட்டி குக்கீஸ்க்கு நீங்கள் இந்த கூகுள் சைட்ஸ்லாம் இருக்குல்ல, யூடியூபு, இதுல எது வேணா போங்க, இல்ல கூகுள் அந்த கேப்சாலாம் இருக்கும் பாத்தீங்களா, அது இருக்கிற எந்த சைட்டுக்கு வேணா போங்க, நீங்க அதை பாக்கலாம். அந்த குக்கீஸ் தேர்ட் பார்ட்டி, அது எல்லாமே அவனோட ஃப்ரீயா, அவன் எது குடுக்கறானாலும் எது குடுக்கறான்னா அவனை ட்ராக் பண்றதுதான், அவனுக்கு யூஸ் இருக்கு, அதனாலதான் அவன் குடுக்கறான். இல்லைன்னா அவன் அவ்வளவு காசு செலவு பண்ணி ஜிமெயில் இதெல்லாம் அவனுக்கு ஃப்ரீயா கொடுத்து என்ன பண்ணுவான்? வருது கேம் இல்லன்னு கேம்லயும் நான் ஒரு ப்ராடக்ட் வெப்சைட்ல பார்த்தேன். நான் மாங்கோ டிபி படிச்சுட்டு இருக்கோம்ல, மாங்கோ டிபி அட்லஸ் வாங்கிக்கிறீங்களா காசு கொடுத்து அப்படின்னு ஒண்ணு, அதெல்லாம் அதான் இப்படிதான் ட்ராக் பண்ணுவாங்க. இது ஃபுல்லாவே குக்கீஸ் வச்சுதான். இங்க பாருங்க, இதுலயும் HTTP ஓன்லி குக்கீஸ் இருக்கு. இது வந்து ஒன் ஆஃப் த மேஜர் டெக்னிக் ஈஸியா ட்ராக் பண்றது. ஆனா இதை வந்து இப்போ ஹார்டனிங் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, லாக்ஸ் இந்த சேம் சைட் ட்ரூன்னு வச்சுட்டா போவே போதும், ஒன் ட்ராக் வேற சைட்டுக்கு போகாது. ஆனா இன்னும் இப்ப நான் சொன்னவே ஒர்க் ஆகும், தேர்ட் பார்ட்டி குக்கீஸ் வாங்க இருக்கும், நிறைய இதுல இருக்கும், செட்டிங்ஸ் கூட இருக்கும், ஆஃப் பண்றதுக்கு ஆஃப் பண்ணிட்டா நிறைய சைட் ஒர்க் ஆகாது. இந்த ஆஸ்க் பண்றோம் இங்க பாத்தீங்களா, டொமைன். இப்போ இது என்ன தெரியுமா, இது இவங்க சைட்டுக்குள்ள மட்டும்தான் ஒர்க் ஆகும். இப்போ டொமைன் எந்த டொமைன் மட்டும்தான் இது போகணும்னு செட் பண்றது. இப்போ இது என்ன டொமைனுக்கு போகணும்னா, ஆஸ்க் பண்ணுன்னு இருக்குல்ல, இதுக்கு மட்டும்தான் போவோம். ஆனா முன்னாடி வேற ஏதாவது டாக்ட் வச்சு முன்னாடி சப் டொமைன் இருந்துச்சுங்க, அதுக்கெல்லாம் கூட இதை ஆக்சஸ் பண்ண முடியும். இதுதான் இதை செட் பண்ணிச்சு. ஆனா மற்றவங்களும் இதை ஆக்சஸ் பண்ண முடியும். எப்போ எந்த டொமைன் ஆஸ்க் பண்ணுக்கு முன்னாடி வேற ஏதாவது சப் டொமைன்ஸ் இருக்குங்க, அவங்க மட்டும் ஆக்சஸ் பண்ணி இவங்களோட இருக்குலையே. இதே மாதிரி google.com நீங்க பாத்திருப்பீங்க, ஏதாவது ஒரு google.com லாகின் பண்ணீங்கன்னா எல்லாவோட கூகுள் டொமைன்ஸ்லயும் ஆக்சஸ் இருக்கும். அப்படிதானே, நீங்க லாகினே தான் இருப்பீங்க. பாப்புலர் வே அண்ட் கரெக்ட் கூட கரெக்டாக யூஸ் பண்ணால் இது செக்யூர். நிறைய பேர் இஷ்டத்துக்கு பண்ணால் அது டெவலப் பண்ணால் அது மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் HTTP ட்ரூன் வச்சிங்கன்னா நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட் வச்சு இந்த குக்கி ஆக்சஸ் பண்ண முடியாது. ஆனால் ஜாவாஸ்கிரிப்ட்லேருந்தும் குக்கி செட் ஸ்டோர் பண்ண முடியும். இது மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டா பண்ண முடியாது. இது வந்து பேக் அண்ட் லிங்க் செட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி குக்கீஸில் ரெண்டு டைப் இருக்குது, பர்மனெண்ட்டு டைம் வச்சு வைக்க முடியும், ஓகேங்களா? அது ஸ்டோர் பண்ணுறப்போ நம்ம செட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இதெல்லாம் ஜஸ்ட்டு பாருங்க, புரியலனா கூட பரவாயில்ல, ஓரளவுக்கு அட்லீஸ்ட் அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்குன்னு தெரியும். ஃபுல் ஸ்க்ரீன் ஏபி, கேன்வாஸ் ஏபி. கேன்வாஸ்னா என்னன்னா, கேன்வாஸ்னா என்னது, அந்த கலர்ஸ் அந்த மாதிரி ஒயிட் பேப்பர்னு அர்த்தம், ரைட்டா? கேன்வாஸ்னா ஒயிட் பேப்பர் தான், அந்த போர்டு இருக்கும் பார்த்தீங்களா, இப்படி அதுதான் கேன்வாஸ்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கேன்வாஸில் என்ன பண்ணுன்னா, இங்கே போர்டு மாதிரி ஒரு ஒயிட் பேப்பர் மாதிரி ஒன்று கொடுத்துருவான், ரைட்டா? ஒயிட் பேப்பர்னா எதுவுமே இல்லாத பிளெயின் கேன்வாஸ் கொடுக்குறான். யூ கேன் ட்ரா எனி திங் யூ வாண்ட், கிராஃபிக்ஸ் எது வேணா, இதை வச்சு கேம்ஸ் கூட பண்ணுவாங்க, கிராஃபிக்கல் அனிமேஷன்ஸ், கிராஃபிக்ஸ், யூ கேன் ட்ரா எனி திங் யூ வாண்ட். இங்க பாருங்க ஒரு லைன் ட்ரா பண்ணிருக்காங்க, ஆக்சஸ் இது ஒரு பாக்ஸ் மாதிரி, இந்த பாக்ஸுக்குள்ள 20 20 அந்த பாயிண்ட்ல இருந்து இப்படி மூவ் பண்ண அப்படி போட்டிருக்காங்களே அந்த மாதிரி. பட் இதுதான் ஒரு காலத்துல இருந்த டெக்னாலஜி. பட் இப்போல்லாம் வந்து நமக்கு இன்னும் அட்வான்ஸாக நம்ம SVG அனிமேஷன்ஸ் கூட பண்ணலாம், ரைட்டா? HTML SVG இருக்கு.
இது கூட யூஸ் இருக்கு, அது தனியா யூஸ் கேசஸ் இருக்கு. ஸ்விட்ச்ன்றது ஒரு தனி டெக்னாலஜி, இது தனி டெக்னாலஜி. இதெல்லாம் நிறைய இருக்கும், இதெல்லாம் இந்த அனிமேட்டர்ஸ் அவங்கலாம் யூஸ் பண்ணலாம். ஜெனரலா நம்ம அதிகமா யூஸ் பண்ண மாட்டோம், ஏதாவது எம் இமேஜ் தான் பண்ணுவோம். இந்த கிராஃப்ட்லாம் பண்ணுவோம்ல, அதுக்கெல்லாம் இது யூஸ் பண்ணுவாங்க. கன்சோல் எல்லாம் தெரியும்ல, கன்சோல் டாட் லாக். கன்சோல் எவ்வளவு இருக்கு பாருங்க, நம்ம கன்சோல் டாட் லாக் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். கன்சோல் டாட் லாக், எரர், டேபிள் நிறைய இருக்கு. கன்சோல் கேன்வாஸ்ல நம்ம இப்போ வெப்சைட்ல அனிமேட்டட் வருது இல்ல, அந்த லைன்ஸ் மூவ்மென்ட் ஆகுற மாதிரி. தாராளமா யூஸ் பண்ணலாம், ஆனா அது அவ்வளவு ஈஸி எல்லாம் இல்ல. அந்த மெத்தட்ஸ் வச்சு நம்ம டிரா பண்ணனும் பேக்ரவுண்ட் மாதிரி. புரியல ப்ரோ. இப்போ இந்த கேன்வாஸ் வச்சு தானே சொல்றீங்க? ஆமா, தாராளமா பண்ணலாம், ஆனா அதோட எஸ்விஜி வச்சு பண்றது ஈஸியா இருக்கும். கேன்வாஸ் பண்றது ஈஸி தான் இல்ல, இந்த எல் போடுற பண்றதுன்னா சொல்லல, டைம் பிடிக்கும், மெதுவா பொறுமையா உட்காரணும். ஒரு பேஜே ஒரு நாள்ல பண்ணிடலாம், ஆனா இந்த வளைவு மட்டும் பண்றதுக்கே ஆகும் மதியம் வரைக்கும். இங்க பாருங்க, அடுத்து கன்சோல் டாட் லாக் இருக்கா, இது இதுல எவ்வளவு இருக்கு மட்டும் பாருங்க. ஹலோ, இதே கன்சோல் டாட் எரர் நடிச்சீங்கன்னா ரெட்ல வரும். ஸோ திஸ் இஸ் நாட் அ பிக் டீல் இங்க, பட் இது நீங்க பேக் எண்ட்லாம் நாங்கள் யூஸ் பண்றப்போ நமக்கு எரர் லாகிங்லாம், எரர் டெர்மினல் ஸ்டாண்டர்ட் எரர்னு சொல்லுவாங்களா, அதுக்கு போவோம். லாகிங்லாம் வந்து ஸ்டாண்டர்ட் இன்புட், அந்த இதுக்கு போவோம், அவுட் ஸ்டாண்டர்ட் அவுட்புட்டுக்கு போவோம். தெரியுங்களா, அது ஸ்டாண்டர்டு அவுட்புட்னும் ஸ்டாண்டர்ட் எரர்னு ரெண்டு இருக்கு. ஸ்டாண்டர்ட் இன்புட், ஸ்டாண்டர்ட் அவுட்புட், ஸ்டாண்டர்ட் எரர், அந்த மாதிரி இருக்கு. கிளியர்னா எல்லாமே கிளியர் ஆயிருப்பா. ஓகேங்களா, கன்சோல் கிளியர். இன்னொன்று இருக்கு அசர்ட், நிறைய இருக்கு இதில், ஒன்னொன்னும் ஒரு ஒரு மாதிரி பிரிண்ட் பண்ணும். அசர்ட்னா என்னன்னா, நீ கன்சோலே பண்ண தேவையில்லை. சரியா தெரியல, நீங்க பாருங்க. ஓகேங்களா, இது அசர்ட்னா என்ன பண்ணுன்னா, ட்ரூவா ஃபால்ஸ்னு சொல்லணும், கரெக்டா தப்பான்னு சொல்லணும். நீங்க ஒரு ரெண்டு வேல்யூ கொடுத்தனா எதுவுமே பிரிண்ட் பண்ணல, சரி ஞாபகம் இல்லை எனக்கு. ஓகேங்களா, இன்ஃபோ இன்ஃபோனா ப்ளூ கலர்ல பிரிண்ட் பண்ணும், அதே தான் லாக் மாதிரி தான் இருக்கும் அது. ஓகேங்களா, டைம் ஸ்டார்ட் எண்டு இருக்கு, டைம் எண்டு இருக்குப்பா. இது என்னன்னா, நீ ஒரு டைம்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒன்று பண்ணலாம். இது இதில் சில விஷயங்கள் எக்ஸிக்யூட் பண்ணால் கொஞ்சம் நேரம் கொடுத்து டைம் எண்டு கொடுத்தேன்னா, ஒரு ஃபார்லூப் போட்டுருவேன் வச்சுக்கேன், டைம் எண்டு கொடுக்குறேன்னா அது எவ்வளோ நேரம் எக்ஸிக்யூட் ஆச்சுன்னு காமிக்கும். ஒரு ஃபங்க்ஷன் லாக் வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா. இதை வச்சு எந்த மெத்தடு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் ஆயிருக்கு அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். டைம் ஸ்டார்ட் ஆயிருக்கு, அதோட டைம் எண்டு, ஹவு லாங் இட் டுக் டு ரன் 100 லூப், அதான் 100 வாட்டி இவ்வளோ ரன் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் ஆச்சுன்னு சொல்லி நீங்கள் பார்க்க முடியும். ஓகேங்களா, ஒரு கன்சோல் கொடுக்குறீங்க, நம்மளே செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஜீரோ மில்ஸ் எதுவுமே இல்லை, இல்லை அதனால அது மாதிரி காமிக்கலையே. ஓகேங்களா, ஒவ்வொரு ஏபிக்கும் கன்சோல் டாட் லாக்லயே இவ்வளவு இருக்கு. அதே மாதிரி டேபிள் ஒண்ணு இருக்கு, குரூப் இருக்குல்ல, குரூப் என்னன்னா ஒரு பர்டிகுலர் இதை மட்டும் வந்து குரூப்பா பிரிண்ட் பண்ணோம்.
அதுங்க பார்த்தீங்களா, ஒரு குரூப் ஆஃப் மெசேஜஸ் மட்டும், ஓகேங்களா. இதெல்லாம் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டிங் தான், பிரிண்ட் பண்ணுறப்ப எப்படி ஒர்க் ஆகணும் அப்படின்றது மட்டும்தான். டேபிள் அரே வந்துருச்சு, டேபிள் மாதிரி இப்படி பண்ணும் அரேவை. வார்ன் எல்லோ கலரில் பிரிண்ட் ஆகும், அவ்வளோதான். இது எக்ஸ்பிரஷன், இது வந்து ட்ரூ, அது பக்கத்தில் மெசேஜ் கொடுத்துருக்கீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி இது பிரிண்ட் ஆகும். இது 11 இல்ல, அதனால வந்து ரெட் கலர்ல வந்துருச்சு, ரைட்டா. இப்போ நான் ஒரு வேலை வந்து 10 கொடுக்குறேன், எதுவும் வரல, கரெக்ட் இல்லை, அதனால எதுவும் வரல, ஓகேங்களா. ஃபெயில் ஆச்சுன்னா உங்களுக்கு எக்ஸ்பிரஷன் அசெப்ட் பண்ணி, இது வந்து இந்த எக்ஸ்பிரஷன் கரெக்டாக இல்லையான்னு பொறுத்து இது பிரிண்ட் பண்ணணுமா இல்லைன்னு, தப்பாக வந்தால் மட்டும் பிரிண்ட் பண்ணும், கண்டிஷனலாக யூஸ் பண்ணணும் இது பண்ணலாம். டெஸ்ட் கேஸில் யூஸ் பண்ணுவீங்களா அசெட்னு, அதுதான். ஓகே கொஞ்சம் அவ்வளோதான்ப்பா. இதெல்லாம் இந்த குளோபல் ஆப்ஜெக்ட்ஸ், ஓகேங்களா. இது தவிர்த்து இங்கே இருக்கு பாருங்க, இன்னும் கேன்வாஸ் ஃபெச்னு இது பார்த்தோமா, ஃபுல் ஸ்க்ரீன் ஏபிஐலாம் இருக்குப்பா. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த இந்த செக்ஷனை மட்டும் ஃபுல் ஸ்க்ரீன் ஆகணும்னு வச்சிங்களேன், ஒரு ப்ரெசன்டேஷன் இருக்குது, இதை மட்டும் ஃபுல் ஸ்க்ரீன் போக வைக்கணும்னா பண்ண முடியும். ஒன்றும் இல்லை, ரெண்டே மெத்தட் தான் இருக்கும், ஃபுல் ஸ்க்ரீன் இது பண்ணலாம், ரெக்வஸ்ட் ஃபுல் ஸ்க்ரீன் போயிடும், மறுபடியும் வந்து எக்ஸிட் எஸ்கேப் போடுறதுனால வந்துடும், இல்லைன்னா எக்ஸிட் ஃபுல் ஸ்க்ரீன் கிளிக் பண்ணலாம் வந்துடும், ஓகேங்களா. ஸ்டோரேஜ் பார்த்துட்டோம், மீடியா குரி லிஸ்ட் இதெல்லாம் ட்ரை பண்ணுங்க, எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு இது பிரச்சனை வரும், லோக்கல்ல ஒர்க் பண்றப்போ பிரச்சனை வந்தால் சொல்லுங்க, ஏன் ஒர்க்கலாம் சொல்கிறேன், ட்ரை பண்ண தான் உங்களுக்கு அந்த பிரச்சனையும் வரும். எவனும் வரலன்னா அப்போ நீங்கள் ட்ரையே பண்ணலன்னு தெரிஞ்சிடும் கிளியராக. இது பாருங்கள், கெட் கரண்ட் பொசிஷன் பாருங்கள், நம்மளோட கோஆர்டினேட்ஸ்லாம் காமிக்கும். பர்மிஷன் கேட்டுதா, கேட்டு பிரிண்ட் பண்ணிச்சு பாருங்கள், நம்மளோட ஜிபிஎஸ். இதெல்லாம் வந்து கேப்பபிலிட்டிஸ் தான், நிறைய இருக்கு. கெட் பொசிஷனா ஒரு வாட்டி தான் வாங்க, வாட்ச் பொசிஷன்னா கண்டினியூஸா நீங்க மூவ் பண்ணிட்டே இருக்கீங்க, அப்ப இது யூஸ் பண்ணணும். ஏன்னா இப்ப நம்ம வண்டியில போறோம்னா கூகுள் மேப்ல வந்து பாத்தீங்களா, அதெல்லாம் இதுதான். ஹிஸ்டரி வேலிடேஷன், இதெல்லாம் வந்து ஃபார்ம் வேலிடேஷனுக்கு நீங்க, ஓகே கஸ்டம் வேலிடிட்டி, இதெல்லாம் நீங்க ஒரு கஸ்டம் இன்புட் கிரியேட் பண்றீங்கன்னா அது வேலிடி செட் பண்ண முடியும். அப்புறம் வந்து இது ஆல்ரெடி இருக்கிறது, நீங்க அங்க இல்லாத ஒரு வேலிடி நீங்க கிரியேட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாஸ்வேர்டு வேலிடிட்டி பேட்டர்ன் வச்சா வந்துடும் சொல்றேன், அது இல்லாமல் வேற ஏதாவது புதுசாக அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் ஒரு வேலிடிட்டி வேலிடேஷன் கிரியேட் பண்ண முடியும், அவ்வளோதான். இதெல்லாம் சிம்பிள் தான், ஆனால் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பா தெரிஞ்சுக்கிட்டா. இதுதான் டாம், இது எல்லாமே நம்ம இப்போ பார்த்தது எல்லாமே டாமுக்கு வெளியில், அதாவது டாக்குமெண்ட்டுக்கு சம்மந்தம் இல்லாத மற்ற விஷயங்கள் தான் பார்த்தோம். டாக்குமெண்ட்டுன்றது என்னது பா, டாக்குமெண்ட் என்னதுப்பா, அதில் என்னென்ன இருக்கும், டாக்குமெண்ட்ன்றது இந்த பேஜ், இதில் இருக்கிற எலிமெண்ட்ஸு, இதில் இருக்கிற இமேஜஸ்ஸு, இதில் இருக்கிற லிங்க், இதுதான் டாக்குமெண்ட், வேறு ஒன்றும் இல்லை. இதில் இதில் இருக்கிற டெக்ஸ்ட்டு இதுதான் டாக்குமெண்ட். அப்போ இங்கேயும் அதே தான் டாக்குமெண்ட். டாக்குமெண்ட்டில் என்ன இருக்கும், மெத்தட்ஸ் இருக்கும். என்னென்ன மெத்தட்ஸ் இருக்கும், இந்த டாக்குமெண்ட்டில் இருக்கிற எஸ்டிஎம்எல் எல்லாம் லூப் பண்ணுறதுக்கு இருக்கும், அதாவது ஃபைண்டு பண்ணுறதுக்கு இருக்கும், ஒரு ஒரு எலிமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணனா இருக்கும், இது ஒரு ட்ரீ மாதிரி, ஓகேங்களா. இந்த ஃபைண்ட் பண்ண இருக்கும், அதே மாதிரி ஈவெண்ட்ஸ் இருக்குல்ல, எஸ்டிஎம்எல் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் இங்கே ஜாவாஸ்கிரிப்ட்ல ஹேண்டில் பண்ணலாம், அதுதான் இருக்கும் இதில், புரியுதுங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சில எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் பாருங்க, டைட்டில், சிலதுக்கெல்லாம் ஷார்ட்கட் இருக்கும்ப்பா, டேக்லாம் ஆக்சஸ் பண்ணலாம்,
ஷார்ட்கட் இருக்கும் சில இதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேஜுக்கு ஒரு டைட்டில் தான் இருக்கும் ரைட்டா, அதுக்கெல்லாம் டேரெக்டாக நீ டேக் கெட் எலிமெண்ட் ஐடிலாம் போட தேவையில்ல, டைட்டில்னு டேரெக்டாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா சார், நான் இம்பார்ட்டண்ட் விஷயங்கள் மட்டும் சில சொல்கிறேன் அந்த டாக்குமெண்ட்டில். இப்போ நான் வந்து இங்கே ஒரு டேக் போட்டுறேன்ப்பா டியூ. ஹலோ ஐடின்னு போட்டு வச்சுருக்கேன் டெக்ஸ்ட் உள்ள. எதுவுமே போடாம டியூ போட்டுக்கிட்டேன். இப்போ நான் ஒரு எலிமெண்ட்டை, இது ஒரு டாக்குமெண்ட் ரைட்டா, இப்போ டாமி பீஸ் என்ன கொடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஃபீச்சர் வி கேன் டிராவல்ஸ் த டாக்குமெண்ட். நான் இந்த டாக்குமெண்ட்ல எந்த எலிமெண்ட்டை வேணாலும் ஆக்சஸ் பண்ண முடியும், டிராவல்ஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும், எடுத்துட்டு வர முடியும் அந்த ஆப்ஜெக்டை. அது எப்படி இருக்கணும்? ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஏதாவது ஒன்று சொல்லுங்க, இந்த மூணுத்துல எது வேணும் சொல்லுவாங்க உங்களுக்கு? இது வேணும்ன்றீங்களா? சரி ஓகே. அது வேணும்னா மூணு விஷயம், மூணு வே இருக்குப்பா எடுத்துட்டு வரதுக்கு. சிஎஸ்எஸ்ல எப்படிலாம் இந்த எலிமெண்ட் ரெஃபர் பண்ணலாம் சொல்லுங்க. செலக்டர்ஸ் வெச்சு, அத செலக்டர்ஸ் என்னென்ன செலக்டர்லாம் இதுக்கு வைக்கலாம் சொல்லுங்க. பேரண்ட்ஸ் செலக்டர், ஐடி செலக்டர், என்னப்பா ஐடி ஃபில்டர், ஐடி ஃபில்டர் வைக்கலாம், ஏனா இதுக்கு ஐடி இருக்கு. கிளாஸ் செலக்டர், கிளாஸ் ஃபில்டர், கிளாஸ் கிளாஸ் இல்லையே இருக்கு. இதுக்கு எங்கப்பா கிளாஸ் இருக்கு? பேரண்ட் ஃபாலோட் பை சைல்ட் வைக்கலாம். இது யாரோ கிளாஸ்னு சொன்னீங்களே, கிளாஸ் இல்லையே இருக்கு. இதுக்கு தானே கிளாஸ் வச்சிருக்கேன், இது கிளாஸ் இல்ல, ஐடி மட்டும் தான் இருக்கு. வெறும் கிளாஸ் இருந்திருந்தா அதுக்கும் யூஸ் பண்ணலாம். இப்போதானே எல்லோன் வைக்க முடியாது. சரி, அப்புறம் எலிமெண்ட்டையும் செலக்ட் பண்ணலாம். வெறும் எலிமெண்ட்டையும் செலக்ட் பண்ண முடியும், டிவ்னு போட்டாலும் இதுக்கு ஒரு காணம் எல்லாத்துக்குமே செட் ஆகும். அதே லாஜிக் தான்ப்பா இங்கேயும், கான்ஸ்ட் எக்ஸ் அப்படின்ற ஒரு எலிமெண்ட் பேர் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன், நீ வேரியபிள் தானே. எப்படி வாங்க முடியும்னா, டாக்குமெண்ட், டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட்ன்றது இருக்கு. எப்படி விண்டோ அது மாதிரி இருக்கோ அது மாதிரி லொகேஷன் இருக்கோ, டாக்குமெண்ட் ஒன்று இருக்கு. டாக்குமெண்ட் டாட் இதில் மெத்தட்ஸ் இருக்கு, அந்த மெத்தட்ஸ் தான் நீங்கள் படிக்கணும். இந்த இங்கே இருக்கு பார்த்தீங்களா, ஒரு வாட்டி படிச்சுட்டு வந்துருங்க, ரொம்ப டைம்லாம் எடுக்காது. எலிமெண்ட் பை ஐடி, இது ஒரு மெத்தடு. இந்த மெத்தட் என்ன இன்புட்டாக எடுத்துக்கோனா, ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங், ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கோம், அந்த ஸ்ட்ரிங் இருக்கான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு வரும். அந்த ஐடிக்கு மேட்ச் ஆகிற, இந்த ஸ்ட்ரிங்குக்கு மேட்ச், நீங்கள் பாஸ் பண்ணுற ஸ்ட்ரிங்குக்கு மேட்ச் ஆகிற ஐடி இருக்கா இல்லையான்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கான எலிமெண்ட் எடுத்துகிட்டு வரும். மை ஃபஸ்ட் ஐடி இப்போ இருக்கு, ஸோ வரணும். நம்ம கன்சோல் போட்டு பார்க்கலாமா. வந்திருக்கா? இந்த பாருங்க, அது HTML இல்லப்பா, JavaScript ஆப்ஜெக்ட். இப்போ அரேக்கெல்லாம் ஸ்கொயர் பிராக்கெட் காமிக்கலாம், அது மாதிரி எலிமெண்ட்ஸ்க்கு அது பார்க்கறதுக்கு அது மாதிரி பிரிண்ட் பண்ணணும், நல்லா இருக்கும்னு அந்த மாதிரி பிரிண்ட் பண்ணிருக்கு. அது ஒரு ஆப்ஜெக்ட் புரியுது, JavaScript ஆப்ஜெக்ட் தெரியுதா? இந்த எக்ஸ்பேண்ட் பண்ண வருது பாருங்க, ப்ரோடோடைப் எல்லாமே இருக்கும் பாருங்க. இப்போ இது பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? உங்களுக்கு அந்த எலிமெண்ட் எடுத்துனோன்ட்டா அந்த எலிமெண்ட்டும் டாம்ல தானே இருந்து வருது, அதுவும் ஒரு ஆப்ஜெக்ட் தான், தெரியுதா? எல்லாமே இருக்கு பாருங்க, HTMLல நமக்கு எத்தனை அட்ரிபியூட் இருக்கோ அத்தனை அட்ரிபியூட், அந்த எலிமெண்ட்டுக்கான அட்ரிபியூட் எல்லாமே இருக்கு. ஈவெண்ட்ஸ் ஞாபகம் இருக்கா, நிறைய ஈவெண்ட் அட்ரிபியூட் இருக்கும் பார்த்தீங்களா, எல்லா அட்ரிபியூட்டும் இருக்கு பாருங்க, ஓகேங்களா? ஆனால் இது அட்ரிபியூட்லாம் இங்கே சொல்லக்கூடாது, திஸ் இஸ் ஜாவா ஸ்கிரிப்ட், இங்கே வந்து ப்ராப்பர்ட்டின்னு சொல்லணும், ஓகேங்களா? ப்ராப்பர்ட்டி தான் இது, இதுக்குள்ளே இருக்கிற டெக்ஸ்ட்டு கூட இருக்கும் பாருங்க. இப்போ நான் இதுக்குள்ளே இருக்கிற டெக்ஸ்ட்டை பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? அதை எப்படி பண்ணுறது? நான் எலிமெண்ட் எடுத்துன்னு வந்துட்டேன்ப்பா, டெக்ஸ்ட் எங்கே இருக்கும்? அதுக்கான ஏபி எல்லாம் எலிமெண்ட்டில் தான் இருக்கும், ஓகேங்களா? தான் எலிமெண்ட்லேயும் மெத்தட்ஸ்லாம் இருக்கும் பாருங்க, இங்கேயும் மெத்தட்ஸ்லாம் இருக்கும், ஃபோக்கஸ், பிளர், கிளிக்கு நிறைய இருக்குது, தெரியுதா? இருக்கும், ஓகேங்களா? நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய கூட இருக்கும். இப்போ வந்து எனக்கு இந்த டெக்ஸ்ட்டு எங்கே இருக்குது இப்போ சொல்லுங்கள், எந்த எப்படி எடுத்துகிட்டு வரலாம் சொல்லுங்கள். அந்த டிவில் இருக்குது, அந்த எலிமெண்ட் எடுத்துகிட்டு வந்துட்டேன், பிரிண்ட் பண்ணிட்டேன், அந்த டெக்ஸ்ட் வேணும் எனக்கு, டெக்ஸ்ட் பிரிண்ட் பண்ணும். இங்கே இருக்கே, டெக்ஸ்ட் இன்னர்
அலோ ஐடியும் காமிக்குது அவுட்டர் டெக்ஸ்ட் இன்னர் எஸ்டிஎம்எல் கூட ஒன்று இருக்கும் இன்னொரு இடத்துல கூட இருக்கும் இருக்கு பாருங்க இன்னர் எஸ்டிஎம்எல் இன்னொரு டெக்ஸ்ட் எதை ஆக்சஸ் பண்ணாலும் அதுதான் வரும் இன்னர் எஸ்டிஎம்எல்னா உள்ள எஸ்டிஎம்எல் இருந்தால் எஸ்டிஎம்எல்லாவே வரும் ஐ மீன் அந்த எஸ்டிஎம்எல்லாம் ஆக்சஸ் பண்ணலாம் டெக்ஸ்ட்னா அதை டெக்ஸ்டாக ஆக்சஸ் பண்ணும் அது என்ன டிஃப்ரென்ஸ் நான் சொல்கிறேன் ஸோ இன்னர் எஸ்டிஎம்எல் வந்துச்சா பிரிண்ட் பண்ணிக்கலாம் ஒருவேளை உள்ள எஸ்டிஎம்எல் இருக்குன்னு வச்சிங்களேன் அதே விதத்துல இதே ப்ராப்பர்ட்டி இது ஆப்ஜெக்ட் தானப்பா செட்டும் பண்ண முடியும் உங்களால எக்ஸ்ட்ராட் இன்னர் டெக்ஸ்ட் செட் பண்ணீங்கன்னா மாறிடும் அவ்வளவுதான் இது ஆன் கிளிக்ல செட் பண்ணலாமா ஒரு பட்டன் வச்சுட்டு ஆன் கிளிக்ல தான் இதெல்லாம் நடக்கிற மாதிரி எழுத போறேன் என்னவா மாத்தலாம் ஹலோல இருந்து வெல்கம் மாத்துறேன் ஓகே இங்க பாருங்க இன்னர் டெக்ஸ்ட் இதே விஷயத்த நீங்க இன்னர் நீங்க ஒரு எஸ்டிஎம்ல உள்ள போடணும்னாலும் போடலாம் ஆனா இன்னர் டெக்ஸ்டுக்கு போட்டீங்கன்னு வச்சுங்களேன் அது எஸ்டிஎம்லாவே தெரியும் கண்ணுக்கு ஓகேவா அதுதான் அந்த மாதிரி டைம்ல இன்னர் எஸ்டிஎம்எல் அதாவது நீங்க எது கொடுத்தாலும் அந்த டெக்ஸ்டா தான் எடுத்துட்டு இன்னர் எஸ்டிஎம்எல் எஸ்டிஎம்எல் பாஸ் பண்றீங்கன்னா எஸ்டிஎம்எல் கொடுக்கணும் ஒரு எலிமெண்ட் எப்படி ஆக்சஸ் பண்றது ஐடியா வச்சுங்களா அதே மாதிரி அந்த எலிமெண்ட் எப்படி மாத்துறதுன்னு பார்த்தோம் சரி அடுத்து வந்து கிளாஸ் இருந்தா கிளாஸ் வச்சு எடுக்க முடியுமா எடுக்க முடியும் கெட் பா இது முன்னாடி பார்த்தது கெட் எலிமெண்ட் பை ஐடி ஒரு எலிமெண்ட் தான் ஒரு ஐடியா வச்சு எடுக்க முடியும் அடுத்தது நம்ம பார்க்கறது கெட் எலிமெண்ட்ஸ் பை கிளாஸ் நேம் பேரே மெத்தட் பேரே அப்படிதான் இருக்கும் மீனிங் ஃபுல்லா இருக்கும் கெட் எலிமெண்ட்ஸ் பை கிளாஸ் நேம் ஏன் சொல்லுங்க ஒரு கிளாஸ்ன்றது எத்தனை எலிமெண்ட்டுக்கு வேணா இருக்கலாம் அதனால அவுட்புட் எலிமெண்ட் வராது எத்தனை எலிமெண்ட் வேணா வர அதான் அரிய வரும் அரிய இல்லை அரிய மாறி இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் அரிய லைக் ஆப்ஜெக்ட் இருக்கும் ஸோ இப்போ எக்ஸ்ன்றதுல என்ன இருக்கு பார்க்கலாமா பாருங்க அரிய ஒரு ஆப்ஜெக்ட் எஸ்டிஎம்எல் கலெக்ஷன் ஒரு ஆப்ஜெக்ட் வந்துருக்கு அதுல வந்து ஜீரோன்னு இருக்கா ஸோ ரெண்டு மூணு இருந்ததுன்னா ரெண்டு மூணு வரும் இப்போ நான் இதுக்கும் ப்ளூன்ற கிளாஸ் போடுற மாதிரி ஸோ ரெண்டு வரணும் எலிமெண்ட்ஸ் பை நேம் என்னது என்னன்னா CSS selectors இது இதோட ஸ்பெஷாலிட்டி அதுதான் இப்போ நான் இவ்வளோ நேரம் வந்து கிளாஸ் செலக்ட் பண்ணணும்னா ஒரு மெத்தட் இருக்கு ஐடிக்கு ஒரு மெத்தட் இருக்கு எல்லாத்துக்கும் தனித்தனியா இருக்கு ஆனா இப்போ இதை வச்சு நீ என்ன வேணா செலக்ட் பண்ணலாம் சிஎஸ்எஸ் செலக்டர் பாஸ் பண்ணிக்கலாம் உள்ள பிரிண்ட் ஆகுதா ஐடி வேணுமா வரும் சரி எனக்கு ப்ளூ வேணுமா கூட வரும் ஆனா எந்த ப்ளூ வரும் தெரியுமா சிஎஸ்எஸ் செலக்டர் டாட் வச்சு தான் போட்டுருக்கேன் ஆனா எது வரும்னா இது வரும் ஃபர்ஸ்ட் இது வரும்
சரி எனக்கு அப்படி வேணாம்ப்பா, எனக்கு ரெண்டாவது வேணும்னா அதுக்கும் இருக்கு. சரி சரி எனக்கு வந்து ப்ளூ, ஓகே ப்ளூ மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு அதுக்கும் பண்ணலாம். சிஎஸ்எஸ் செலக்டர் தானே, சொல்லுங்க சொல்லுங்க செலக்டர். எல்லோ இருக்கக்கூடாதுன்னு போகலாம். இப்போ எனக்கு இது செகண்ட் வந்து சரிதா. ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம எந்த இதில் அட்வான்டேஜ் என்னன்னா நம்ம சிஎஸ்எஸ் தெரிஞ்சால் போதும், இது எல்லாமே அட்வான்ஸாக இன்னும் அந்த கிளாஸ் வச்சு இதெல்லாம் வச்சு பண்ண முடியாதுலாம் பண்ணலாம் நம்ம இதில், ரைட்டா? ஸோ இது அட்வான்டேஜ். அது என்ன குரி செலக்டர் ஆள், இது வந்து எல்லாத்தையுமே தரும், மேட்ச் ஆகிற எல்லாத்தையும் தரும். ஸோ ஒன்று மேட்ச் என்ன வச்சுக்கணும், அது லிஸ்ட் மாதிரி தான் தரும் எப்பயுமே. இன்னொரு லிஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒன்று தான் இருக்குது, பட் இது எடுத்திங்கன்னா ரெண்டு இருக்கும்ல, எல்லாத்தையும் தரும், மேட்ச் ஆகிற எல்லாத்தையுமே தரும் ஓகேங்களா. ஆனால் சிஎஸ் செலக்டர் எடுத்துக்கும், எல்லோ வேணும்னா எல்லோ போடலாம். எனக்கு வந்து எல்லோவும் ப்ளூவும் இருக்கிறது மட்டும்தான் வேணும்னா சிஎஸ்எஸ்ல இப்படி தானே போடுவோம். ஸோ அது மட்டும்தான் வருது ஓகேங்களா, அவ்வளோதான். ஸோ இது குறி செலக்டர். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் திங்ஸ் இருக்குது இதில், இன்னொன்று கூட கண்டுபிடிக்கலாம். இதில் வந்து இப்போ டாக்குமெண்ட் விசிபிளாக இருக்கா இல்லையா, நீ வேறு பேஜுக்கு போயிட்டியா, இது பண்ணுவாங்க பார்த்திரியுமா யூடியூப்லலாம், வேறு பேஜுக்கு போனால் ஆஃப் ஆயிடும், சில சைட்டில் தான் வேறு பேஜ் ஸ்விட்ச் ஆனேன்னு நினச்சிங்க, இதாகும் வீடியோலாம் ஆஃப் ஆயிரும் வேறு வீடியோலாம் ஸ்டாப். அதெல்லாம் எப்படி பண்ணுவாங்கன்னா அதுக்கும் இதில் தான் மெத்தட் இது இருக்குது, ஈவெண்ட்ஸ் இருக்குது. அதாவது டீம் பேஜ் விசிபிலிட்டி எப்படின்வாங்க, பேஜ் வந்து நீங்கள் மாற்றின உடனே விசிபிளாக இல்லைன்னா அது இன்மீடியட் ட்ரெக்கர் ஆகும், நீங்கள் அதை டிடெக்ட் பண்ணி யூ கேன் ஸ்டாப், இஃப் யூ வாண்ட் டு டூ சம்திங் யூ கேன் டூ இட். சிலதுக்கெல்லாம் வந்து இதில் ஷார்ட் கட் இருக்குப்பா. அதில் எக்ஸாம்பிள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேஜோட டைட்டில் ஆக்சஸ் பண்ணோம்னா டைட்டில் நீ கெட் எலிமெண்ட் பை ஐடி டைட்டில் கெட் எலிமெண்ட் பை டேக் நேம் டைட்டில்லாம் போட தேவையில்லை, ஏன்னா டைட்டில் ஒரு டேக் தான் இருக்கும். நீ போடலாம் கெட்டு குறி செலக்டர் போட்டு டைட்டில் போட்டாலும் வரும், டைட்டில் டேக் வரும், அதை வச்சு நீ டாட்டு ஏதாவது இன்னும் எஸ்டிமேட் ஏதாவது பண்ணிக்கலாம். ஆனால் அவ்வளோ கஷ்டப்பட தேவை, நீ டாக்குமெண்ட்லேயே டைரெக்டாக அதுக்கான ஷார்ட்கட் இருக்கு, டாக்குமெண்ட் டாட் டைட்டில். இந்த ப்ராப்பர்ட்டி செட் பண்ணால் டைட்டில் டேக் செட் ஆகும், இது வந்து டேக் இல்லை ஆனால் வந்து இது ஒரு ப்ராப்பர்ட்டி தான் இதில், ஆனால் இதை செட் பண்ணால் அதுக்கு ஒர்க் ஆகும், அந்த மாதிரி ஷார்ட்கட் இருக்கு. இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு, எது எதுக்குன்னா ஹெட்டுக்கு பாடிக்கு இதுக்கெல்லாம் ஷார்ட்கட் இருக்கு. நீ ஆக்சஸ் பண்ணோம்னா கெட் எல்மெண்ட் பை கெட் எல்மெண்ட் பை டேக் நேம் அப்படின்லாம் பண்ண தேவையில்லை. பாடி இப்படி பண்ணாலும் பாடி டேக் வரும், ஆனால் இதையே ஷார்ட்ல டைரக்டா பாடின்னு பண்ணலாம். ஸோ இதெல்லாம் ஷார்ட்கட்டு, நிறைய பேர் இது அதுக்கு தெரியாமல் நம்ம இது இப்படி தான் போட்டுட்டு இருப்பாங்க இப்போ நம்ம ஆளுங்க, இப்படி போட்டு இப்படி போட்டு இப்படி போடுவாங்க. ஆனால் வந்து இது மாதிரி ஷார்ட்கட்லாம் இருக்குது, இது படித்தா தான் தெரியும் தெரியுதா, அதே தான் வந்திருக்கு. ஆனால் நான் இது ஷார்ட்டாக எடுத்துருக்கேன், டைட்டில் டைட்டிலில் கொடு டேக் கொடுக்குறது இது டைட்டில் ஓகேங்களா. அதே மாதிரி லிங்க்ஸ் இந்த பேஜில் இருக்கிற எல்லா ஏ டேக்கும் வந்துடும், ஈஸியாக எடுத்துகிட்டு வந்துடும். ஒன்று கூட இல்லை கெட்டு இது திஸ் இஸ் ஈக்குவல் ஒன் டு கெட் எலிமெண்ட் ஆர் குறி செலக்டர் ஆல் ஏ டேக் அதுக்கு ஈக்குவல் ஓகேங்களா. அதே மாதிரி ஐ ஃப்ரேம்ஸ் ஃப்ரேம்ஸ்ன்னு இருக்கு, எல்லா ஃப்ரேம்ஸும் வந்துடும், எதுவும் இல்லை அதனால் அண்டி ஓகே அண்டி ஐ ஃப்ரேம்ஸ் இருக்கு. இதில் இல்லை எதுலேயும் இருக்குது, விண்டோ டாட் ஃப்ரேம்ஸோ எதுவும் இருக்குது, எல்லா ஃப்ரேமும் வந்துடும். அதே மாதிரி ஃபார்ம்ஸ் ஃபார்ம்ஸ் ஷார்ட்கட் இருக்குது, எம்பர்ட்ஸ் ஐ திங்க் எம்பர்ட்ஸ் எம்பர்ட்ஸ் எம்பர்ட் டேக் வரும் ஓகே, இது எம்பர்ட் டேக் வரும் ஐ ஃப்ரேம் கூட வரும் ஓகேங்களா, எல்லாமே வந்துடும் இதில் ஓகேங்களா. எம்பர்ட்ஸ்னு கால் பண்ணிங்கன்னா ஒன்றும் இல்லை, ஸோ அதனால் வரல, இருந்தால் வரும். இது இங்கே இங்கே எக்ஸிக்யூட் பண்ணால் நமக்கு தெரியும், இது இந்த பேஜில் எக்ஸிக்யூட் பண்ணால் தெரியும், இது ட்ரை டு யூர் செல்ஃப் பேஜில் இதில் தான் இருக்கே ஐ ஃப்ரேம் யூஸ் பண்ணால் தெரியும். இதுலேயும் எம்பட்ஸ் ஓ எம்பட் டேக் இருந்து தான் வரும், ஐ ஃப்ரேம் தான் வரல ஓகே ஓகே. இது வேற அதை பற்றி போகலாம் ஓகே. ஹெட் இமேஜஸ் அதே மாதிரி இமேஜஸ் எடுத்துன்னு வரலாம்ப்பா ஃபுல்லா.
அவ்வளோதான், மற்றதுலாம் ரொம்ப அதிகம் யூஸ் பண்ணுறதில்ல, நார்மல் தான். ஆக்டிவ் எலிமெண்ட் இது என்ன தெரியுமா? இது யூஸ் ஆகும்ப்பா. கரெக்டாக இந்த பேஜில் வந்து எதை நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இது கிளிக் பண்ணி வச்சுருந்தேன் வச்சுக்கேன், இது வரும் ஆக்டிவ் எலிமெண்ட் அப்படின்னா ஈஸியாக வரும். எது கரண்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க யூஸ். டாக்குமெண்ட் ஹேஸ் ஃபோக்கஸ், நீ இங்கே ஃபோக்கஸ் பண்ணியிருக்கியா இல்லைன்னா வெளியில் போயிட்டு இருக்கியா, வேறு ஏதாவது கிளிப் ஃபோக்கஸில் வச்சுருக்கியா, இது தெரிஞ்சுக்கிறது. இந்த இந்த டாக்குமெண்ட் ஃபோக்கஸில் இருக்கா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறது. ஓகே, இந்த மாதிரி சில யூஸ்ஃபுல்லான விஷயங்கள்லாம் இருக்கும். ஆனால் டாம் நம்ம நிறைய யூஸ் பண்ணுறது, அடிக்கடி யூஸ் பண்ணுறது இந்த விஷயம். அண்ட் என்ன இவ்வளோ தானா, இது நிறைய இருக்குன்னு சொன்னீங்களே இதில் அப்படின்னா இல்லை, இது டாக்குமெண்ட் மெத்தட்ஸ் இவ்வளோ தான், ஈஸியாக தான் இருக்குது, கொஞ்சம் தான் இருக்கிற மாதிரி இருக்குது, ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனால் ஒவ்வொரு எலிமெண்ட்லையுமே மெத்தட்ஸ் இருக்கும். இப்போ பாடி ஆக்சஸ் பண்ணியிருக்கேன்ல, பாடி டேக்கு அட்ரிபியூட்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் கூட இருக்கும்ல. இங்கே பாருங்க எவ்வளோ பிரிண்ட் ஆகும் பாருங்க. இதெல்லாம் படிக்கணுமானா எல்லாத்தையும் படிக்கிறது வாய்ப்பே இல்லை, எவ்வளோ இருக்கு பாருங்க. ஆனால் இதெல்லாம் நான் அதுதான் சொன்னேன், ஆல்ரெடி நீங்கள் எஸ்டிஎம்எல் படிச்சு வச்சிருக்கீங்க. இந்த இதெல்லாம் கூட எஸ்டிஎம்எல் இருக்கு, நம்ம படிக்கல, நீங்கள் இதெல்லாம் விட்டுருங்க. ஆனால் எனக்கு அவ்வளோலாம் தேவையில்ல. அட்ரிபியூட்ஸ் இருக்குல்ல, படிச்சிருக்கோம்ல நம்ம, அது படிச்சிருந்தா போதும். அது மோஸ்ட்லி எல்லாத்து. இன்னொரு காமன் என்னன்னா, எல்லா எலிமெண்ட்டும் காமனாக தான் இருக்கும், நிறைய விஷயங்கள் 99% சேமாக இருக்கும். ஒன்று ரெண்டு மாதிரி இருக்கும், எப்படி சொல்லுங்கள், இமேஜுக்கு எஸ்ஆர்சி இருக்கும், அது மற்றதில் இருக்கும் அதில். ஸோ அந்த மாதிரி அது கூட நீங்கள் அட்ரிபியூட் படிச்சிருந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஏன்னா டாம்ன்றது என்னது, இருக்கிற எலிமெண்ட்டை மாற்றது தான். அப்போ நம்ம ஆல்ரெடி எஸ்டிஎம்எல்ல படிச்சு வச்சிருப்போம்ல எல்லாத்தையும், ஆல்மோஸ்ட் சேமாக தான் இருக்கும். ஸோ அது தெரிஞ்சால் இது தெரிஞ்ச மாதிரி தான். ஓகேங்களா, அது அது தவிர்த்தும் சில விஷயங்கள் இருக்கும். இந்த இன்னர் எஸ்டிமேட் எல்லாம் இருக்குல்ல, நம்ம பார்த்தா தெரியும். சில்ட்ரன்லாம் ஆக்சஸ் பண்ணலாம், டைரக்டாக இங்கேருந்து ஆக்சஸ் பண்ணலாம், சில்ட்ரன், சைல்ட் நோட்ஸ், சில்ட்ரன், சொல்லுங்களா. நோட்ஸ்ன்றதுல டெக்ஸ்ட் கூட ஒரு நோடு தான், வெறும் டெக்ஸ்ட் போட்டிருந்தா கூட அது நோடாக வரும். சில்ட்ரன்னா எலிமெண்ட்ஸ் மட்டும். ஓகே, டேக் நேம் கண்டுபிடிக்கணும்னா சரி, டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் மாடல் ஓகே, ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. ஸ்டைல், ஸ்டைல்னா ஒன்றும் இல்லை, இதுதான் எலிமெண்ட் எடுக்கிறீங்களா, எலிமெண்ட்ல இருக்கும் ஸ்டைலு. ஸ்டைல்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும்பா, வேற ஒன்றும் இல்லை. இதில் நீங்கள் படித்த எல்லா சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸும் இருக்கும். வேணும்னா ஃபார் எக்ஸாம்பிள் பேக்ரவுண்ட் செட் பண்ணணும்னு வச்சிங்களேன், பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியும் எனக்கு. பிரிண்ட் பண்ணலாமா, பாடியோட பேக்ரவுண்ட்பா, எம்டி ஸ்ட்ரிங் எதுவும் செட் பண்ணலண்ணா, ரைட்டு தானே, நான் எதுவும் செட் பண்ணிருக்கேன்னா இல்லையா. சரி, நான் இப்போ செட் பண்ணலாம் பாருங்க, என்ன செட் பண்ணலாம், செட் பண்ண முடியுது, ரீடும் பண்ண முடியும், இருந்தா செட் பண்ணிருந்தா ரீட் பண்ண முடியும். இந்த ரீட் ரீட் ஆயிருக்கு பாருங்க. CSS செட் பண்ணிருந்தா இங்க ரீட் பண்ண முடியும், அவ்வளவுதான்பா. CSS தான் முடிஞ்சிச்சு. நீங்க படிச்ச எல்லா அட்ரிபியூட்ஸ், எல்லா CSSல எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் தெரிஞ்சா நாம ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் இல்லை, ஈஸி தான். ஆனா மெத்தட்ஸ் வந்து இந்த மாதிரி கோரி செலக்டர் இந்த மாதிரிலாம் சில சில அங்க இருக்கும், படிச்சுக்கணும், அவ்வளவுதான். CSS ஆமா, அவ்வளவுதான். செட் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லியும் செட் பண்ணலாம் நீங்க, இப்படி இப்படியும் செட் பண்ண முடியும். செட் அட்ரிபியூட்ஸ் எல்லாம் ஓகேங்களா. ஓகே, ஸோ இந்த மாதிரி எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் ஹேண்டில் பண்ண முடியும். CSS ஈஸி தான், இந்த ஸ்டைலுன்னு இருக்குல்ல இதுதான் சொன்னேன். HTML கலெக்ஷன் பார்த்தோம்ல, இது என்ன HTML கலெக்ஷன்னா, அந்த அரே மாதிரி, இதில் வந்து அரே மாதிரி இருக்குல்ல, ஆனால் அரேல இருக்கிற எல்லா மெத்தடுமே இருக்காது. அப்புறம் அரே டாட் ஃப்ரம் இங்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ப்பா, இதுலேருந்து நீங்கள் அரே ஜென்ரேட் பண்ணிக்கலாம், லிஸ்ட் ஆஃப் எலிமெண்ட்ஸுக்கு ஜென்ரேட் பண்ணிக்கலாம், அரே மெத்தட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம், மேப் எல்லாத்தையும். ஈவெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இது படிக்கணும். இது எப்போ வரும்னா, ஈவெண்ட் ஹேண்ட்லர்ஸ். ஓகே, நான் இப்போ ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிறேன்ப்பா, இந்த எலிமெண்ட் எடுக்கிறேன் ஓகேங்களா, எல்லோ ப்ளூ.
x x dot. சரி எப்படி HTML நம்ம ஆட் பண்ணணும்னா பட்டனுக்கு வந்து ஆன் கிளிக் யூஸ் பண்ணி ஆட் பண்ணுறோம் ரைட்டா, அட்ரிபியூட் இருக்கு. அப்போ ஜாவாஸ்கிரிப்ட்ல இங்கிருந்து எனக்கு இங்கே சரி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதுக்கு வந்து நான் இங்கே ஆடே பண்ண போறதில்லப்பா, இங்கே ஆட் பண்ணவே போறதில்ல ஓகேங்களா. நான் இப்போ இதெல்லாம் முன்னாடி இருந்த மாதிரி இங்கே வைக்கலாம், கிரீனே இருக்கட்டும். ஓகே வச்சிருக்குமா, சரி நான் இங்கே ஆன் கிளிக் வச்சிருக்கேன்ல, இது HTML இருந்து பண்ணிருக்கேன், இது பேட்னு சொல்லியிருக்கேன் இன்லைன் ஜாவாஸ்கிரிப்ட். அப்போ எப்படி ஆட் பண்ணுறது? ஜாவாஸ்கிரிப்ட் மூலமா செட் அட்ரிபியூட் கொடுத்து, ஆ செட் அட்ரிபியூட் பண்ணலாம், அல்லது இங்கே முதல்ல அந்த எலிமெண்ட் வாங்கிக்கணும் ரைட்டா, CSS இது வச்சு கொரி செலக்டர் யூஸ் பண்ணி வாங்கலாம். வாங்கிட்டு இங்கிருந்தே செட் பண்ணலாம் x டாட் ஆன் கிளிக் ப்ராப்பர்ட்டி இங்கே இருக்கு ஆன் கிளிக். ஆமாம் இங்கேயும் டைரக்ட் அந்த சேஞ்ச் டெக்ஸ்ட் தானே, அவ்வளவுதான் நீ என்ன கோட் எழுதியிருந்தாலும் அதை கால் அதை எக்ஸிக்யூட் பண்ணோம், இங்கே வந்து எந்த ஃபங்க்ஷனை கொடுத்துருக்கியோ அதை கால் பண்ணும், கொடுத்துருக்க ஃபங்க்ஷனை கால் பண்ணும், அது கால் பண்ணும் இங்கே, நீ அது கால் பண்ணாது அது ஜஸ்ட் எக்ஸிக்யூட் தான் பண்ணும், ஃபங்க்ஷன் இல்லை கோட் எக்ஸிக்யூட் பண்ணும் மேலே HTML-ல. ரியாக்ட்லையும் இதுதான், ஃபங்க்ஷன் கொடுத்துருவோம் அந்த ஃபங்க்ஷனை அது கால் பண்ணும், நம்ம கொடுத்த ஃபங்க்ஷன் அது கால் பண்ணும், இங்கே வந்து கோடை எக்ஸிக்யூட் பண்ணும். நீ எழுதி வச்சிருக்க கோடை நீ இப்படி இப்படி போட்டிருப்ப, ஃபுல்லாக காலையே எழுதியிருக்கணும் நம்ம, ஏன்னா இது இது அதை பொறுத்த வரைக்கும் இது ஏதோ ஒரு கோடு, அந்த கோடு ஃபுல்லாக அப்படியே ரன் பண்ணி விடுவோம் அவ்வளோதான். சரி இப்போ ஒர்க் ஆகும் இது, இப்படி கூட ஈவெண்ட்ஸ் ஆட் பண்ணலாம். இதை விட பெஸ்ட் என்ன தெரியுமா, இதில் ஒரு பிரச்சனை இருக்குது, எவனோ ஒருத்தன் பின்னாடி தெரியாமல் ஒரு 1000 லைனுக்கு அப்புறம் இதே எலிமெண்ட்டுக்கு இன்னொரு ஃபங்க்ஷனை அட்டாச் பண்ணிட்டான்னா என்ன ஆகும், நம்ம ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும் போயிடும் அப்படி தானே. இங்கே HTML எழுதுலையும் சரி இங்கேயும் சரி ஒரு டிஸ்அட்வான்டேஜ், ஒரு பட்டனுக்கு ஒரு ஹேண்டலை தான் அட்டாச் பண்ண முடியும், ரெண்டு போட முடியாது, ரெண்டு கிளிக் ஹேண்டலை போட முடியாது. இதுக்கு தான் என்ன பண்ணாங்கன்னா, இதை கூட யூஸ் பண்ணாதீங்க, ஆட் ஈவெண்ட் லிசனர்னு ஒன்று இருக்குது, இப்படி ஒரு மெத்தட் இருக்குது எல்லா எலிமெண்ட்டும் இருக்கும், என்ன ஈவெண்ட்டோ அதை கொடுங்க கிளிக் ஃபஸ்ட் ஆர்குமெண்ட். செகண்ட் ஆர்குமெண்ட் என்னென்னா ஹேண்ட்லர், அதான் ஹேண்ட்லர் ஃபங்க்ஷன் ஆர் ஈவெண்ட் கால் பேக் எது வேணால் சொல்லிக்கலாம், ஹேண்ட்லர் ஃபங்க்ஷன் இந்த கிளிக் நடந்தால் இது ஹேண்டில் பண்ணும், ஹேண்ட்லர் ஃபங்க்ஷன் கொடுப்போம் ஓகேங்களா. இப்படி கலர் தான், கலர் தான் ஓகே கரெக்ட் நடக்குது. சரி இதுக்கு இப்படி இப்படி இனிமேல் எப்பயாவது HTML-ல நீங்கள் ஜாவாஸ்கிரிப்டில் வந்து ஈவெண்ட் ரிசனர் எழுதுறீங்கன்னா கண்டிப்பாக ஆட் ஈவெண்ட் ரிசனர் யூஸ் பண்ணி தான் பண்ணணும் ஓகேங்களா. டேரெக்டாக போயிட்டு ஆன் கிளிக் போடுறது அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க, இதுதான் பெஸ்ட்டு. ஏன்னா இதை யூஸ் பண்ணால் நீங்கள் இன்னொரு ஃபங்க்ஷன் அவன் நாளைக்கு ஆட் பண்ணனா கூட இன்னொன்று ஆட் பண்ணிப்பான், என்ன இருக்குது ரெண்டுமே ஒர்க் ஆகும், இன்னொன்று ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான், ஆட் தானே பண்ணுது இது. ஸோ இது வந்து அட்வான்டேஜ். அதே மாதிரி ரிமூவும் பண்ணலாம், ரிமூவ் ஈவெண்ட் லிஸ்னர்னு இருக்குது இதில் இல்லை ஆட் மாதிரியே. சரி அடுத்து இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள், ஓகே ஈவெண்ட் வரும் எவ்ரி டைம், எந்த நீங்கள் எப்படி ஈவெண்ட் ஹேண்டர் ஆட் பண்ணாலுமே ஒரு ஈவெண்ட் ஆப்ஜெக்ட்னு உங்களுக்கு அந்த கால் பேக் உள்ள வரும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், நிறைய இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஈவெண்ட் அட்ரிபியூட் இது ஈவெண்ட் ஆப்ஜெக்ட்னு வரும், அதுதான் இங்கே ஈவெண்ட்டுன்னு போட்டிருக்காங்க, அந்த ஈவெண்ட் ஈவெண்ட் ஆப்ஜெக்ட்னு போட்டுருக்காங்க. அதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு மட்டும் ஒரு வாட்டி கவனிக்கலாம், யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இருக்கும். கிளிக் ஈவெண்ட்னு தெரியுதா நமக்கு, டார்கெட் எந்த எதை கிளிக் பண்ணால் இந்த ஈவெண்ட் வந்தது, அப்புறம் வந்து கிளைண்ட் எந்த இடத்துல கிளிக் பண்ணியிருக்கோம், புரியுது அந்த இன்ஃபர்மேஷன்லாம் வருது. இது தெரிஞ்சுக்கிட்டால் என்ன பண்ணலாம், நிறைய பண்ணலாம், ட்ராக்கிங்லாம் பண்ணலாம் நம்ம சைட்டில். ஸோ அவன் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் தான், ரேஞ்ச் பேஜ் எல்லாம் இது சில அது மாதிரி தான். ஸ்க்ரீனில் நம்ம இங்கே இருக்கோம், அந்த எலிமெண்ட்டில் எங்கே கிளிக் பண்ணியிருக்கோம், இது கிளிக் ஈவெண்ட்டு, இது மாதிரி டிஃப்ரெண்ட் ஈவெண்ட்டில் டிஃப்ரெண்ட் இது இருக்கும், நமக்கு யூஸ்ஃபுல்லான திங்ஸ் இருக்கும்.
இப்போ HTML ஃபார்ம்ஸ் எல்லாம் பண்ணீங்கன்னா வேல்யூலாம் வரும் இதுல, ஈவன் டாட் டார்கெட்டுக்குள்ள இருந்து வேல்யூ எடுத்துக்கலாம், எந்த எலிமெண்ட்ல அவங்க இது பண்ணாங்களோ அதெல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான திங்ஸ் எல்லாம் நமக்கு இருக்கும் இதுல, ஓகேங்களா? டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் இருக்கு பாத்துக்கங்க, ஓகேங்களா? ஈவெண்ட் ஆப்ஜெக்ட்னு வரும், அவ்வளவுதான். இவ்வளோதான். ஆனால் இது வந்து நான் ஜஸ்ட் அவுட்லைன் கடகடனு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு அதிகமாக யூஸ் பண்ணுறது மட்டும் சொல்லிட்டு மித்ததெல்லாம் படிங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன், படிங்க சரிங்களா. இந்த எலிமெண்ட் போனீங்கன்னா எலிமெண்ட்ல எல்லாமே இருக்கும், நம்ம மெத்தட்ஸ் இருக்கு, இதெல்லாம் வந்து டைம் இருக்கிறப்ப தான் படிங்க, ரொம்ப உங்களால் முடிஞ்ச ஸ்பீட்ல போங்க. ஆனால் வந்து கண்டிப்பாக ஒரு வாட்டியாவது இதெல்லாம் பார்த்துருங்க என்ன பண்ணுதுன்ட்டு. இது ஒவ்வொரு எலிமெண்ட்டும் தனியாக தான் இருக்கேன், இது தேவையில்லை, ஏன்னா எல்லா எலிமெண்ட்லையும் முக்கால்வாசி சேமாக தான் இருக்கும். நீங்க எஸ்டிமல் உருப்படியா படிச்சதுனால இது பார்க்க தேவையில்ல. ஓகேப்பா, அவ்வளவுதான். ஏதாவது டவுட்டு? எதுவும் டவுட் இருக்காதுன்னு தெரியும். சரி, ரேவதி, நீங்க அந்த ஃபிக்மா யூஸ் பண்ண தெரியலன்னு சொன்னீங்களா?